ஒன்று கிருஷ்ணசாமிக்கு முந்தின நபர் பூத் டெலிபோனில் ஹிந்தியில் பேசிக் கொண்டே இருந்தான் இடுப்பில் ஒரு கை மெல்லிய ஜீபாவுக்கு தோசையை சுருட்டி பிடித்திருந்த வார இருமுறை இதழை புரட்டி தன் எரிச்சலை சமன் செய்ய பார்த்தான் கிருஷ்ணசுவாமி சிரமப்பட்டான் காத்திருப்பின் உச்சம் தொடும் அவனுக்கு தலையோர பகுதிகளில் வெள்ளி முடிகள் கலப்படமாயிருக்க பார்க்கிற கண்ணாடி மூக்கிலும் படிக்கிற கண்ணாடி சட்டை பாக்கெட்டிலும் இருந்தன வயது நாற்பது ப்ளஸ் தற்சமயம் சென்னை மயிலாப்பூர் துர்கா லாட்ஜில் தங்கியிருக்கும் நாளைக்கு மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸில் திருச்சிக்கு புறப்படவிருக்கும் கிருஷ்ணசுவாமி ஹிந்தி நபர் ரிசீவரை வைத்தும் எழுந்து கண்ணாடி அறைக்குள் வந்து எண்களை அழுத்தினான் கதவை மூடிக்கொண்டான் ஹலோ யார் வேணும் என்றான் ப்ளஸ் டூ படித்த மகன் ரிஷி நான் தான் அப்பா பேசுகிறேன் சொல்லுங்க டாடி என்னாச்சு பணம் கிடைச்சிருச்சு ரிஷி தேங்க் காட் அம்மா எங்க பேச சொல்லு ஹலோ சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் திலகா சித்தப்பா இன்றைக்கி தான் ஊர்லேருந்து திரும்பினார் கேட்டேன் முதல்ல சத்தம் போட்டார் அப்புறம் படிப்பு விஷயம்னு சொன்னதும் மனசு மாதிரி கொடுத்துட்டாரு எவ்வளவு ஐம்பதாயிரம் ரெண்டு மாசத்துல கண்டிப்பாக திருப்பி கொடுத்துடணும்னு சொன்னார் வட்டி எதுவும் வேணான்ட்டார் ஆனால் ப்ரோ நோட்டில் கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டார் பரவாயில்லைங்க பணம் கிடைச்சிதே திருவானை காவலில் வாங்கி போட்ட மணியை விற்கிறதுன்னு முடிவு செஞ்சிட்டோமே ரெண்டு மாசம் என்ன ஒரு மாசத்துக்குள்ள அவருக்கு பணத்தை திருப்பி கொடுத்துடலாம் ரிஷிதான் புலம்பிட்டே இருந்தான் பணம் எப்போ கட்டணும் நாலனைக்கு ஆமா நீங்க எப்ப புறப்படுறீங்க நாளைக்கு ராத்திரி ராக்போர்ட்ல டிக்கெட் வாங்கியிருக்கேன் அதான் பணம் கிடைச்சிருச்சே இன்னிக்கே புறப்படலாமே சித்தப்பா நாளைக்கு தான் ஊர்லேருந்து திரும்புறதா முதல்ல சித்தி சொன்னதால நாளைக்கு டிக்கெட் திலகா கன்ஃபார்ம் பர்த் சித்தப்பா இன்னிக்கே வந்துட்டாரு டிக்கெட் மாற்றலாம்னு பார்த்தா எந்த ட்ரெயின்லேயும் பர்த் இல்லை பஸ்ஸில் தான் வரணும் எனக்கு ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் இருக்கே அதனால் தங்கிட்டு நாளைக்கு நைட்டு புறப்படுறேன் அனிதா என்ன பண்ணுறா தூங்கிட்டுருக்கா எழுப்பட்டுமா என்ன இது ஆறு மணிக்கே தூங்குறா ஸ்கூல்லேருந்து வந்தப்பவே டல்லாக இருந்தா தொட்டு பார்த்தா கொதிச்சுது க்ரோசின் கொடுத்த அசந்து தூங்குறா ஏன் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகிறதானே பார்க்கலாம் மாத்திரை கொடுத்து அரை மணியாச்சு வேர்த்து விட்டுருக்கு பத்திரமா பார்த்துக்கோ திலகா அஞ்சு மணி நேரம் கழிச்சு ஜொரம் இல்லைனாலும் இன்னொரு டேப்லெட் கொடு சரிங்க பணம் பத்திரம் நீங்கள் தங்கியிருக்கிற லாட்ஜு நல்ல லாட்ஜு தானே பெரிய தான் ஒன்றும் பயப்படாத எனக்கு தெரியாதா வச்சிருட்டுமா பணம் கொடுத்துவிட்டு வடக்கு மாட வீதியில் மெதுவாக நடந்த கிருஷ்ணசுவாமி தன் மனைவியோடு பேசிவிட்ட திருப்தியில் ஒரு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டான் மேற்கண்ட எஸ்டடி உரையாடல் மூலமாக நாம் அறிந்த தகவல்கள் யாவை என்று கேட்டு பார்க்கலாம் என்றால் கிருஷ்ணசாமி திலகா தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் ரிஷி அனிதா ரிஷியின் கல்லூரி படிப்புக்காக ஐம்பதாயிரம் பணத்தை சென்னை கடன் வாங்க வந்த கிருஷ்ணசுவாமி அவர் ஊரில் இல்லாததால் மயிலாப்பூர் லாட்ஜில் தங்கி இன்றைக்கு ஊரில் இருந்து திரும்பிய சித்தப்பாவிடம் விட்டான் என்பது தெரிகிறது இனி உங்கள் கேள்விகளும் என் பதில்களும் கிருஷ்ணசுவாமி திருச்சியில் என்ன செய்கிறான் திருச்சியில் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல் லிமிடெட் என்கிற யானை நிறுவனத்தில் சில உதிரி பகங்களை தயாரித்து சப்ளை செய்கிற ஒரு தனியார் பூனை நிறுவனத்தில் உதவி

இவன் மாட்டிக்கொண்டதால் மாதா மாதம் நண்பன் வாங்கிய அசல் வட்டி என்று மூவாயிரம் ரூபாயை கட்டி வருவதால் இது குடும்பத்தின் மாதாந்திர பட்ஜெட்டில் துண்டுக்கு பதிலாக வெட்டியே விட்டது என்பது திலகாவிடம் கிருஷ்ணசாமி சொல்லி வரும் அதி அப்பட்டமான பொய் அப்படி என்றால் அந்த மூவாயிரம் எங்கே போகிறது டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஜேஓகேஏ இவற்றை நான்கு வகைகளில் அச்சடித்து இலவச இணைப்பாக கோமாளிகளை வைத்துக்கொண்டு ஒரு அட்டை விளையாட்டாமே ஜிம்மியோ ரம்மியோ அங்கே போகிறது சீட்டாட்டமா நிறைய நேரம் வேண்டுமே ஐந்து மணியோடு ஆஃபீஸ் முடிந்துவிடும் பக்கத்திலேயே ஒரு நண்பன் வீட்டு மொட்டை மாடியில் இதற்காகவே அமைக்கப்பட்ட கீற்றல் பந்தலுக்கிடையில் மூன்று ஷிஃப்டுகளும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் தொடரும் ஞாயிறு ஸ்பெஷல் உண்டு ரகசிய சீட்டாட்ட கிளப்பில் இரவு ஒன்பது ஒன்பதரை வரை ஆடிவிட்டு வீட்டுக்கு வந்துவிடுவான் தினம் இப்படி லேட்டாக வந்தால் திலக கேட்க மாட்டாளா கேட்பாள் என்ன கேட்பாள் எதுக்காக இவ்வளவு தினமும் ஓவர் டைம் செஞ்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க என்று தான் கேட்பா கிருஷ்ணசாமி அப்படி தான் சொல்லி வச்சிருக்கான் கணவன் சொல்லே மந்திரம் என்று வாழும் ஒத்தமை பெண் அந்த திலகா என்பதால் கம்பெனிக்கு ஃபோன் செய்து கிராஸ் வெரிஃபை செய்ததில்லை சரி கிருஷ்ணசாமியின் சீட்டாட்ட திறமை எப்படி கிருஷ்ணசாமியைப் போல மூன்று கட்டுகள் கொண்ட சீட்டுகளை நளினமாக அழகாக இரண்டாக பிரித்து வைத்து டர் என்று ஒன்றுக்கு ஒன்று பின்னும்படி களைக்க வட்டாரத்திலேயே ஒருவன் இனி பிறந்து வந்து பழகி வர வேண்டும் ஒன்பது பேருக்கு பதிமூன்று கார்டுகளை இயந்திர வேகத்தில் ஒரு கார்டு கூட புரளாமல் போடுவதில் ஸ்பீடு போட்டி வைத்தால் கிண்ண சாதனை படைக்கக்கூடியவன் கீழே விழுகிற டிராப் கார்டுகளை வைத்து தன் காடுகளை வைத்து எதிரிடமுள்ள கார்டுகளை யூகம் செய்வதில் சூரன் உனக்கு ஏழு கிளவதானே வேணும் என்று சரியாக கேட்டு அதிர்ச்சி கொடுப்பான் எதுக்கு டைமண்ட் கியூன் டபுள்ஸ் வச்சுக்கிட்டு அவசப்படுற விரிச்சு விடு என்று ஸ்கேன் செய்தோன சொல்வான் விளையாட துவங்கிய காலத்தில் வெற்றி மீது வெற்றி வந்து அவனை சேர ஆபீஸில் அந்த வெற்றி பணத்தை வட்டிக்கு கொடுத்து கொண்டிருந்தான் ஆனால் கொஞ்ச நாட்களாக காடு பேசவில்லை ஏதோ விரோதம் போல மற்றவர்களிடம் மட்டும் பேசுவதால் கே பாக்கியநாதன் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஆர் சண்முகராஜ் மூவாயிரத்தி முந்நூறு கே சர்குணம் எட்நூத்தி ஐம்பது எஸ் துளசிராமன் ஆறாயிரத்தி நானூறு என் கணேசன் ஆயிரத்தி எட்நூறு மேற்கண்ட பட்டியல் கிருஷ்ணசாமி நாலது தேதியில் வட்டி எதுவும் இல்லாமல் திருப்பி தர வேண்டிய சீட்டட்ட கடன் ரைட்டு இதனால என்ன சொல்ல வருகிறீர்கள் சுசிலாவுக்கு ஒரு சல்யூட் என்கிற கதையை சொல்ல வருகிறேன் அத்தியாயம் இரண்டு குளிர்காலம் என்பதால் சீக்கிரமாகவே சூரியன் போய்விட மின்சார விளக்குகள் இருட்டு துடைக்கும் பணியில் இறங்கின மயிலை தெப்ப குளத்திற்குள் கோபுர விளக்குகளில் பிரதிகள் அசைந்தன நான்கு பக்கங்களிலும் மீ என்று முன்கூட்டியே சொல்லிவிட்டு கால்களை மிதித்துவிட்டு மக்களும் மக்களும் நடந்து கொண்டிருக்க ஆட்டோக்கள் முதுகுப்புறமாக வந்து கடைசி வினாடியில் சீறி பதற வைத்தன கீரை கட்டுகள் மாகாணி கிழங்குகள் சக்கர வண்டிகளில் சோளம் என்று பேரம் பேச நிறைய இருந்தன ஆனால் ரிஷிக்கும் அனிதாவுக்கும் ஆளுக்கு ஒரு பேனா வாங்கிச் செல்லலாம் என்கிற படு நியாயமான ஆசையோடு சிகரெட்டை அவசரமாக முடித்து மிதித்துவிட்டு அந்த பெரிய சூப்பர் மார்க்கெட் உள்ளே நுழைந்தான் கிருஷ்ணசுவாமி சக்கரம் பொருந்தின கூடைகளில் எடுத்து எடுத்து போற்று கிரெடிட் கார்டுகளில் தைரியத்தில் நடந்து கொண்டிருந்தவர்கள் மத்தியில் இரண்டே இரண்டு பேனாக்களோடு கம்ப்யூட்டர் பில்லரிடம் போவதற்கு என்னவோ போல் இருந்ததால் வேறு என்ன வாங்கலாம் என்று மேய்ந்தான் அறுபத்தி ஐந்து ரூபாய் விலையில் கண்ணில் பட்ட போட்டோ ஃப்ரேமோடு திரும்பியிருக்கலாம் அல்லது அடுத்து எடுத்த ஷேவ் லோஷனோடு கரையறியிருக்கலாம் அந்த சீட்டு சீட்டுக்கட்டு அவன் கண்ணில் பட்டிருக்க கூடாது ஹட என்று வியந்து எடுத்து பார்த்தான் அழகான ஒரு ஜோடி கிளைகள் முப்பரிமாணத்தில் கொஞ்சி கொண்டிருந்தன ஹடே கிருஷ்ணசுவாமி இந்த சீட்டுக்கட்டுதான் விதியின் வசீகர கன்சிமிட்டல் இதை வாங்கி தொலைக்காதே என்று அவனுக்குள் எந்த உள்ளுணர்வும் சொல்லாததால் வாங்கி தொலைத்தான் பில் போட்டுக்கொண்டு ஐம்பது பைசா பாக்கிக்குத் தரப்பட்ட ஆரஞ்சு மிட்டாயைச் சப்பிக்கொண்டு தன் துர்கா லாட்ஜுக்கு வந்தபோது அதன் கொலப்சியின் கேட் அருகே ஸ்டூலில் அமர்ந்து துண்டுமுனை சுருட்டலை காதுக்குள் ரிப்பேருக்கு அனுப்பியிருந்த வாட்ச்மேன் மூன்று நாள் அறிமுகத்தில் புன்னகைத்தான் ரிசப்ஷன் மேஜையில் இவன் கை நீட்ட ஆணையிலிருந்து இவனுடைய அரைச்சாவியை பித்தளை தகட்டோடு எடுத்து கொடுத்து ஃபோன் பேசிட்டீங்களா என்றான் விவேக் என்கிற நெற்றியல் குங்குமம் வைத்த மணிக்கட்டில் எதற்கோ காப்பு கயிறு கட்டியிருந்த மேஜை இளைஞன் பேசிட்டு ஏ உங்கள் ஃபோனில் எஸ்டி வச்சுக்கல தருவு சார் பில்லு எகுருது எப்படின்னு தெரியல முதலாளிதான் வம்பே வேணாம்னு எடுத்துட்டு சொல்லிட்டாரு எல்லா கஸ்டமரும் வெளியூர் ஃபோன் பேச வெளியே போக வேண்டியிருக்குன்னு அழுத்துக்கிறாங்க உட்காருங்களே என்றான் கிருஷ்ணசுவாமிக்கும் ரூமுக்கு சென்று எந்த பெஞ்சில் அமர்ந்து மேஜையிலிருந்த மாலை செதித்தாளை உரிமையோடு எடுத்து புரட்டினான் அரசியல்வாதிகள் ஊழல் காந்தி தாத்தா நேர்மை சுதந்திர போராட்டம் பாரதியார் கண்ணதாசன் வைரமுத்து சங்கரின் முதல்வன் சேரனின் தேசிய கீதம் வீடியோ திருட்டு பத்திரிகைகளில் பரிசு பொருள் கவர்ச்சி பத்திரிகை சுதந்திரம் நீதித்துறை ஜனநாயகம் கிளின்டன் இன்டர்நெட் இமெயிலில் முதல் அரட்டை சிலிகான் வேலியில் இந்தியர்கள் பணவீக்கம் வாயுப்பிடிப்பு பூண்டு மீண்டும் வெங்காய விலை என்று பதினைந்து நிமிடம் பேசிவிட்டு தானே பேசிக் என்பதை உணர்ந்த எல்லையில் எழுந்து கொண்டான் கிருஷ்ணசுவாமி படிக்க ஏதாச்சும் புஸ்தகம் இருக்கா என்று கேட்டு சினிமா பத்திரிகையை வாங்கிக் கொண்டு சலவைக்கு போட்ட துணி காலையில் கட்டாயம் வந்துவிடுமா என்று விசாரித்துக் கொண்டு படிகள் ஏறி இரண்டாவது மாடியில் வறந்த கடைசியில் இருந்த தன் அறைக்கு வந்தான் அறையில் டெலிவிஷன் டெலிபோன் எல்லாம் இல்லை ஆனால் விஸ்தாரமான அறை கட்டில் டிரெஸ்ஸிங் டேபிள் அதற்கான குட்டி ஸ்டூல் ஓர மேஜை இழுப்பறையுடன் அதற்கான நாற்காலி தகர ஆஸ்ட்ரே பிளாஸ்டிக் தண்ணீர் ஜக் ஒரு டம்ளர் திறக்கும்போது கதவு அலரும் கபோர்டில் இரண்டு நெளிந்து வளைந்த அலுமினிய ஹேங்கர்கள் அட்டாஸ்டு குளியலறை வாசலில் கால் துடைத்து அழுக்கேறின மேட் அந்த சாதாரண அறையில் ஒரே கவர்ச்சி அதன் சிட் அவுட் கதவு திறந்து வந்து நின்றால் காற்று வருடும் காட்சி வருடும் கிருஷ்ணசாமி கபோர்டுக்குள் வைத்திருந்த சூட்கேஸை சாவி போட்டு திறந்து கைலிக்கு அடியில் அடுக்கி வைத்திருந்த பத்து ஐம்பது ரூபாய் கட்டுக்களை ஒரு தரம் பார்த்து நல்ல லாஜிதா மூடி பூட்டி நாற்காலி ஸ்டூலுடன் சிட் அவுட் வந்தான் ஸ்டூல் மேல் இரண்டு கால்களையும் போட்டுக்கொண்டு புத்தகம் புரட்டி நடிகை செண்பகா இதுவரை எந்த வெளிநாட்டுக்கும் போனதில்லை என்கிற தகவலை தன் அறிவு வங்கியில் சேர்த்துக்கொண்டு அடுத்த தகவலுக்கு தாவினான் டைரக்டர் கே பாக்யராஜ் இனி நடிக்கப் போவதில்லை டைரக்டர் கே எஸ் அதியமான் இனி நடிக்கப் போகிறார் மந்த்ரா தெலுங்கில் பிஸி மீனா இடுப்பில் ஆபரேஷன் எதுவும் செய்து கொள்ளவில்லை ஒரு கட்டத்தில் சினிமா தகவல்கள் போதும் என்று திகட்டி புத்தகத்தை தூக்கி போட்டுவிட்டு சிகரெட் பிடித்தான் அது முடிந்ததும் நேரம் பார்த்தால் இப்போதுதான் ஏழு ஆகியது பேசாமல் ஏதாவது சினிமாவுக்கு போயிருக்கலாம் ஐம்பதாயிரத்தை லார்ஜரில் வைத்துவிட்டு சினிமாவில் மனசெப்படி ஒட்டும் சரி நேரத்தை கொள்வது எப்படி கட்டில் மேல் தான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிய பொருட்களில் கேரி கேரிபேக் கண்ணில் பட அந்த சீட்டுக்கட்டை எடுத்து வந்தான் எதிரே ஒரு ஆசாமி இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு களைத்து போட்டு ஆட ஆரம்பித்தான் என்ன சார் தனியாடிட்டு இருக்கீங்க குரல் கேட்டு நிமிர்ந்தால் பக்கத்து சீட் அவுட்டில் அவர் ஒரு லுங்கியை தொந்தி வயிற்றின் மேல் தொப்புள் தெரிய கட்டியிருந்த அவரின் வெற்று உடம்பில் தீவு தீவாக சதைத்தி கட்டல் தலையில் காதோரங்களில் மட்டும் சாஸ்திரத்திற்கு முடி நரைத்த முடி டூத் பிரஷ் போல குத்தின முடிகளுடன் மீசை நட்டநடு மார்பில் ஒரு கொத்து நரை போட்டிருந்த செயின் கழற்றி உள்ளங்கையில் வைத்தால் கை கீழே இறங்கிவிடும் கழுத்து பகுதி மடிப்புகள் மறைந்திருக்க திடீரென்று ஆரம்பித்து ஓம் டாலருடன் தொங்கி நான் பசை பாற்றி என்று சொன்னதும் பத்தில் ஆறு விரல்களில் மோதிரங்கள் கண்டிப்பாக மணிவிழா கொண்டாடியிருப்பார் பொழுது போகல அதா என்றான் கிருஷ்ணசுவாமி அவர் அங்கேயே நின்று இங்கே கவனிப்பதால் தொடர்ந்து கற்பனையாட கூச்சப்பட்டு நிறுத்தி நீங்க என்றான் ஏதாவது பேச வேண்டும் என்று மரியாதைக்காக இவனையும் எழுந்து கைப்பிடிச்சுவரை பிடித்துக்கொண்டு நின்றான் என் பேர் சூரியமூர்த்தி எனக்கு ஊரு பொள்ளாச்சிங்க பிராண்டு போட்டு கடலை எண்ணெய் வியாபாரம் பண்றேன் தொழில் சம்பந்தமா வந்தனுங்க வசூல் வேலைங்க வழக்கமா இங்குதானுங்க தங்கி போடுறது இங்கே வசதி எச்சா இல்லைங்க ஆனா பெரிய ஹோட்டலுக்கான சாப்பாடு கொண்டு வரவங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேச கஷ்டங்க நமக்கு எப்படிங்க தொழிலுங்களா அழகான ராகத்தில் கோவை தமிழ் அவரிடம் விளையாடியது இல்ல சார் திருச்சியில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கேன் நானும் தான் வந்தேன் ஒரு பார்ட்டி பன்னிரெண்டு லட்சம் தரணும் அதட்டி உருட்டுனதில் இன்னைக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தான் நாளைக்கு நைட்டு தான் ஊருக்கு போகிறேன் எனக்கு சினிமா பிடிக்காது அதான் ரூம்லேயே இருந்துட்டேன் ரைட்டுங்க பேரை சொல்லலையே ஓ சாரி கிருஷ்ணசாமி க்ளப்புக்கு போவீங்களா க்ளப்புக்கு அப்பப்போ போவேன் சார் ஏதாச்சும் ஒரு டைம் பாஸ் வேண்டாமா உங்கள் கிளப்பில் எல்லாம் டூ ட்வெண்ட்டி நாக் அவுட்டுங்களா இல்லை த்ரீ டுவெண்ட்டிங்களா தனக்கு சுவாரஸ்யமுள்ள ஒரு விஷயம் பற்றி ஆர்வமாக அவர் விசாரித்ததில் உற்சாகமாகி போன கிருஷ்ணசுவாமி த்ரீ டுவெண்ட்டி ரொம்ப நேரமாகும் சார் டூ டுவெண்ட்டி தான் ஆடுவோம் ஸ்கூட் கிடையாது பிடில் நாற்பது ஃபுல் எழுபது அப்போ தான் சீக்கிர சீக்கிரம் கேம் முடியும் ஒரு கேமுக்கு பேஸ் எவ்வளவுங்க அது நூறு ரூபாய் என்று சொல்லாதே கேவலம் வழக்கமாக ஆயிரம் சார் சண்டேனா ரெண்டாயிரம் தீபாவளி பொங்கல் சமயங்களில் அஞ்சாயிரம் கூட வச்சுப்போம் நீங்கள் கார்ட்ஸ் ஆடுவீங்களா நாலஞ்சு வருஷம் வச்சிங்க நிறுத்தி ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியல கொஞ்சம் பயில்ஸ் உண்டு சித்தம் மெடிஷனில் இப்போ தேவையில்லைங்க நம்ம ஊரில் கிளப்புக்கு போகிறதில்லைங்க ஆறுமுக கவுண்டர்னு எஸ்டேட் வச்சுருக்காரு அவர் ஊட்ட ஹவுஸ்ல கூடுறது சாதாரணமாகவே பத்தாயிரத்துக்கு கம்மியாக யாரும் இல்லைங்க நாலு வழியில் பணம் வரப்ப அழிச்சிக்கிறதுக்கு ஒரு வழி வேணாமுங்களா என்று சிரித்த சூரியமூர்த்தி சிரிப்பை நிறுத்தி எனக்கு பொழுது போகல ஆடலமுங்களா திணறி நான் அது

இந்த கதைக்கு இந்த இடத்திலேயே முற்றும் விழும் என்பதால் சரி சார் ஆடலாம் என்றான் கிருஷ்ணசாமி அத்தியாயம் சீட்டுக்கட்டையும் பெட்டியிலிருந்து ஒரு ஐம்பது ரூபாய் கட்டையும் எடுத்துக்கொண்டு கை நடுங்கியது சேச்ச நாமாவது தோற்பதாவது இந்த சிட்டோட்டிலிருந்து தாவி அந்த சிட்டோட்டிற்கு வந்தான் கிருஷ்ணசாமி அறைக்குள் வந்து கட்டிலில் அமர்ந்தார்கள் சூரியமூர்த்தி ஒரு பிரம்மாண்ட ஏப்பம் விட்டு ஒரு நிமிஷம் என்று தன் வெளிநாட்டு சூட்கேஸை கட்டில் மேல் வைத்து எண்கள் அமைத்து திறந்து ஒரு டப்பாவிலிருந்து சில மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு மறுபடியும் மூடு முன்பாக கட்டுக்கட்டாக பணத்தை பார்த்தான் கிருஷ்ணசாமி தண்ணீர் ஊற்றிக்கொண்டு ஏழு எட்டு மாத்திரைகளை மொத்தமாக விழுங்கிவிட்டு வந்து அமர்ந்தார் ம் கலைங்க தம்பி உங்க உடம்புக்கு என்ன சார் எல்லா சமாச்சாரமும் இருக்கு பிபி இருக்கு சுகர் இருக்கு போன வருஷம் நெஞ்சொலி வந்துட்டுது கோவையில் பதினஞ்சு நாள் ஆஸ்பத்திரி வச்சிருந்தாங்க இதயத்துல ரெண்டு இடத்துல அடைப்புன்னு கண்டுபிடிச்சு பலூன் விட்டு சரி செஞ்சாங்க மாடிப்படி ஏறாத ஓடாத இதை திங்காத அதை திங்காதுன்னு ஒரு பட்டியலே போட்டு கொடுத்துட்டாங்க சிலது கடைபிடிக்கணும் வாங்க சிலது விட்டுவேனாங்க நாக்குக்கு ருசியா ரெண்டு பதார்த்த சாப்பிட முடியலன்னா அப்புறம் என்னத்துக்குங்க வாழணும் ஜோக்கர் நான் வெட்டணுங்களா ஆட்டம் துவங்கியது ஸ்கோர் எழுத காகிதம் தேடி சூப்பர் மார்க்கெட் பில்லின் பின்புறம் இரண்டு பெயர்களையும் எழுதி கொண்டான் கிருஷ்ணசாமி கவுண்டர் ஆட்டத்தில் அத்தனை கவனம் செலுத்தவில்லை அவருக்கு டச் விட்டு போனது தெளிவாக தெரிந்தது டிஸ்கார்ட் செய்ய யோசித்தார் கட்டிலிருந்து காடை எடுத்து வைத்துக் கொண்டு என்று நிமிடங்களாக யோசித்து பொறுமை சோதித்தார் அவருக்கு பேச்சில்தான் சுவாரசியம் இருந்தது அடுத்த எலெக்ஷனில் அம்மா வந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா தெரியலைங்க ஓட்டு போட்டதோடு சரி மற்றபடி அரசியல் தெரியாது ரியல் எஸ்டேட் வியாபாரம் பார்த்தீங்களா இப்படி சாஞ்சி போச்சு ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு பிஸ்னஸ் கொழிக்குது சார் ஷேர் வியாபாரம் கவுந்ததால எல்லா பக்கமும் டல்லுதான் ஆமா பெரிய பெரிய கம்பெனிகளே கதவு முடிட்டாங்களே அடுத்த ஆட்டத்தில் கிருஷ்ணசாமி கேட் பிடிக்க ஃபுல் சார் பாயிண்ட் நிற்கல என்றான் உற்சாகத்தை அடக்கிக் கொண்டு உள்ளுக்குள்ளே அப்பாடா என்று சொல்லி கொண்டான் கவுண்டர் சூட்கேஸை எடுத்து வைத்து திறந்து ஒரு ஐம்பது ரூபாய் கட்டை எடுத்து வர இருக்கட்டும் சார் தொடர்ந்து ஆட போறீங்களா கடைசி செட்டில் பண்ணிக்கலாம் என்று ஒப்புக்கு பிகு செய்தான் சீட்டத்துல மட்டும் அப்பாவே பைசல் பண்ணிடுறது என் பாலிசிங்க பிடிங்க இப்போ நான் கலைக்கணுமா ஆட்டம் தொடர்ந்தது இப்போது கிருஷ்ணசாமி தெம்பாக பேச துவங்கினான் தனக்கு ஐந்தாயிரம் நஷ்டமானதை ஏதோ தீக்குச்சி கடன் கொடுத்ததைப் போலத்தான் அவர் எடுத்துக்கொண்டு உற்சாகமாக விளையாடினார் இந்த முறை கவுண்டர் ஜெயிக்க சற்றே ஏமாற்றத்துடன் பெற்ற பணத்தை திருப்பி கொடுத்தான் அடுத்த ஆட்டத்திலும் கவுண்டர் ஜெயித்துவிட எடுத்து வந்த கட்டை பதட்டம் மறைத்துக்கொண்டு கொடுத்தான் மேல ஆடலாமா போதுங்களா கவுண்டரின் கேள்வி அவனை உசிப்பிவிட ஆடலாம் சார் என்று சிட் சிட்டவு சிட் அவுட் தாவிச்சென்று தன் சூட்கேஸை திறந்தான் ஒரு சின்ன தயக்கம் மேலிட்டது விட்டதை பிடித்தாக வேண்டும் இந்த முறை நான் ஜெயித்துவிட்டால் தோற்றப்பணம் கிடைத்துவிடும் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அதோடு ஆட்டத்தை முடித்துக்கொண்டு கொண்டு வந்து படுத்துவிடலாம் அடுத்த ஆட்டத்திலும் அசால்ட்டாக ஆடிய கவுண்டரை வெற்றி பெற வியர்த்து போனான் வெறி உருவானது இந்த கிழவனை ஜெயிக்காமல் விடுவதில்லை விடிய விடிய ஆடியாவது பணத்தை மீட்டே ஆக வேண்டும் மீண்டும் தாவல் மீண்டும் பணக்கட்டு மீண்டும் ஆட்டம் மீண்டும் தோல்வி நீங்க டிவியில் வர கதையெல்லாம் பார்க்கறதுண்ணா தம்பி அப்புறம் பேசலாம் முதல்ல காடை போடுங்க சார் டென்ஷனாக கடுப்படித்தான் ஏன் இப்படி ஆயிட்டீங்க ஜாலியா ஆடுங்க தம்பி பேசாதீங்க சார் இருபதாயிரம் தோத்துட்டேன் என் டென்ஷன் எனக்கு தான் தெரியும் லேட் பண்ணாமல் காடு போடுங்க அடுத்த ஆட்டத்திலும் கவுண்டர் வெற்றி பெற்று இவன் முகம் கருப்படித்து அசியாமல் உட்கார்ந்திருக்க அவர் கொட்டவி விட்டார் மணி பார்த்தார் பதினொன்று பத்து ஆட்ட சுவாரிசத்துல நேரம் போனது தெரியலங்க எனக்கு தூக்கம் வருது போதும் இத்துடன் நிறுத்திக்கலாம் என்றவர் எழுந்து தலையணைக்கடியில் செருகி வைத்திருந்த அவரிடம் ஜெயித்த பணக்கட்டுகளை எடுத்து சூட்கேஸில் மேலாக அடுக்கி மூடினார் அசையாமல் கட்டிலில் நகத்தால் கீறி கொண்டிருந்த கிருஷ்ணசாமியின் கழுத்து நரம்பு வீங்கி வடித்து கொண்டிருந்தது தம்பி நான் சொன்ன விலாசம் மனசே இருக்குதுங்களா பொள்ளாச்சி பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா வரணும் போங்க போய் படுங்க காலையில் நான் எட்டு மணிக்கு புறப்படணும் பொம்மை மாதிரி எழுந்து இவன் சிட்டவுட்டுக்கு வர அவர் சிட்டவுட்டின் கதவை மூடி தாழிட்டு அருகிலிருந்த ஜன்னலை காற்றுக்காக திறந்து வைக்க இவன் தாவி தன் அறைக்கு வந்து கட்டிலில் விழுந்தான் இருபத்தஞ்சாயிரம் நான்கு மணி நேரத்தில் சட்டென்று காணாமல் போன பணம் கடை வாங்கிய பணம் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகிற கனவுல உழைத்து படித்து ரிஷி பெற்ற மார்க்குகள் நுழைவுத் தேர்வு மார்க்குகள் எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் இவனை விட சிறப்பான மாணவர்கள் இருந்தால் கவுன்சிலிங்கில் அவனுக்கு சுயநிதி கல்லூரியில் தான் சீட்டு கிடைத்தது அதில் சேர பணம் கட்ட அந்த செலவு இந்த செலவு என்று சேர்த்து மொத்தமாக பெற்ற ஐம்பதாயிரத்தில் பாதி காலி மீதியை வைத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது இனி மேற்கொண்டு கடன் கேட்கவும் வாய்ப்பில்லை ஒரு நாளில் சீட்டாட்டத்தில் இருபத்தைந்தாயிரம் தோல்வி என்பது கிருஷ்ணசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அனுபவம் என்ன செய்ய போகிறேன் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் செய்துவிட்டேன் கிருஷ்ணசாமிக்கு முட்டி கொண்டு அழுகை வந்தது அத்தியாயம் நான்கு நீண்ட நேர யோசனைக்கு பிறகு கிருஷ்ணசாமி பக்கத்துவரை கவுண்டர் சூரியமூர்த்தியை எழுப்பி தன் நிலைமையை சொல்லி கெஞ்சி கேட்டு தோற்ற பணத்தை திரும்ப வாங்கிவிடலாமா என்று தீர்மானித்தான் அவர் என்ன நினைப்பாரு என்னவோ நினைத்துட்டு போகட்டும் பணம் இல்லாமல் ஊருக்கு போனால் திலகாவுக்கு என்ன பதில் சொல்வது ரிஷியின் எதிர்காலம் என்ன ஆவது கொடுப்பாரா சீட்டாட்டத்தில் ஜெயித்த காசுதானே பேச்சில் பெரிய மனுஷத்தனம் இருக்கிறது வெயிட்டான நபர் பத்தாயிரத்துக்கு சீட்டாடும் ஆசாமி நஷ்டம் எனக்கொன்றும் பொருட்டல்ல என்று நினைத்துக் கொண்டிருப்பவரிடம் உண்மை நிலையை சொல்லும்போது புரிந்து கொள்ள மாட்டாரா மனம் இலகாதா தேவைப்பட்டால் காலில் விழுந்து விடலாம் அவமானம்தான் ஆனாலும் பரவாயில்லை நான்கு சுவருக்குள் நடக்கிற விஷயம் யாருக்கு தெரியப்போகிறது போகிறது மணி பார்த்தான் ஒன்று முற்பது தன் அறையன் அவுட்டிற்கு வந்தான் கவுண்டரின் குரட்டை சத்தம் எல்லை கடந்து இங்கே கேட்டது அசந்து உறங்கும் ஒரு ஆசாமியை நடுராத்திரியில் எழுப்பி கேட்டால் எரிச்சலடைய மாட்டாரா காலையில் எழுந்ததும் கேட்டால் என்ன கிருஷ்ணசாமி அவுட் கதவை தாழிட்டு விட்டு அருகிலிருந்த ஜன்னலின் கதவை திறந்து வைத்தபோதுதான் கவனித்தான் என்ன முட்டாள்தனமாக அமைத்திருக்கிறார் சிட்டோட்டு வரை யாராவது வந்துவிட்டால் அங்கிருந்த ஜன்னல் வழியாக கையை விட்டு கதவின் தாழ்பாலை சுலபமாக திறக்க முடிகிற மாதிரி இருக்கிறது இதில் என்ன பத்திரம் இருக்கிறது திறந்த ஜன்னல் கதவை மீண்டும் மூடிவிட்டு கட்டிலில் படுத்தான் உறக்கம் வராமல் உறுத்தி கொண்டிருந்தது அது என்ன எனக்கு சீட்டடத்தில் இத்தனை வெறி புரண்டான் பேராசை அடுத்தவன் பணத்தை சுலபமாக அடைய ஆசை புரண்டான் இதுவே நான் ஜெயித்து அவர் கேட்டால் நான் கொடுப்பேனா நியாயமான காரணம் சொன்னாலும் கோபம்தான் வரும் அப்புறம் எதுக்குப்பா உட்கார்ந்து விளையாடின பெரிய பிடுங்கி மாதிரி என்று கேட்கத்தான் கேட்பேன் நாளை முக்கால் மணி நேரத்துல மனிதன் இருபத்தைந்தாயிரம் சுலையாக தட்டி தன் முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது எண் கொண்ட சூட்கேஸுக்குள் விட்டாரே சட்டென்று எழுந்து அமர்ந்தான் அவருடைய சூட்கேஸின் எண்கள் பூட்டை திறக்கும் எண் முன்னூற்று எழுபத்தி ஒன்பது இது எப்படி என் மனதில் பதிந்தது அவர் அடிக்கடி சூட்கேஸை கட்டிலில் வைத்து எண்கள் அமைத்து திறந்தபோது எதேச்சியாக கவனித்ததுதான் கிருஷ்ணசாமிக்கு இப்போது ஒரு குறுக்கு யோசனை கவுண்டரிடம் காலையில் உண்மை நிலையை சொல்லி கெஞ்சுவது ஒரு கேவலமான விஷயம்தான் அப்படியே கெஞ்சினாலும் அவர் இறக்கப்படலாம் அல்லது ஆத்திரப்பட்டு தரம் மறுக்கலாம் தரம் மறுத்தால் மீறி எதுவும் செய்ய முடியாது இதெல்லாம் யாரிடமும் சொல்லி நியாயம் கேட்கிற விஷயம் இல்லை உன்னை யார் விளையாடி தோற்க சொன்னது என்றுதான் கேட்பார்கள் நான் தோற்ற பணம் கவுண்டரின் பெட்டிக்குள் பெட்டியின் எண் எனக்கு தெரியும் கவுண்டரின் அறைக்குள் அவுட் வழியாக மிக சுலபமாக நுழைய முடியும் ஜன்னல் வழியாக தாழ்பாலை நீக்கலாம் கவுண்டரோ அதிக குரட்டை விட்டு ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் பேசாமல் மெதுவாக உள்ளே சென்று ஓசை ஓசையில்லாமல் பெட்டி திறந்து நான் தோற்ற பணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்துவிட்டாள் காலையில் அவருக்கு முன்னதாக புறப்பட்டு ஊருக்கு போய்விட்டாள் கவுண்டர் தன் பெட்டியில் பணம் குறைவதை எப்போது கண்டுபிடிப்பார் என்று சொல்ல முடியாது அப்படியே கண்டுபிடித்தாலும் அதை நான் தான் எடுத்தேன் என்று உறுதியாக குற்றம் சாட்ட முடியாது சந்தேகம் மட்டுமே படலாம் வெறும் சந்தேகத்தை மட்டும் வைத்துக்கொண்டு திருச்சிக்கு என்னை தேடி வந்து கேட்பாரா அப்படி வந்து கேட்டால் இல்லை என்று சாதிப்பேன் முடியாமல் போனால் கடைசி கட்டத்தில் காலில் விழுந்து விடலாம் அதற்குள் பணம் காலேஜில் கட்டப்பட்டுவிடும் கிருஷ்ணசாமி இருந்த குழப்பமான மனநிலையில் நேரடியாக கெஞ்சுவதில் பணம் கிடைக்காமல் போகிற வாய்ப்பும் இருந்ததால் இந்த திருட்டு யோசனை பிடித்து போனது கிருஷ்ணசாமி அதை செயல்படுத்தி விடுவது என்று தீர்மானித்து எழுந்தான் மெதுவாக ஓசை இல்லாமல் கதவு திறந்து தன் அவுட் வந்தான் மேலே வானில் கன்சி மட்டும் பட்டாளம் கீழே சாலை விளக்குகளில் மௌன சிதறல் தவளை சத்தமும் இரவு பூச்சிகளின் சத்தமும் மட்டுமே காற்றில் இருந்தது அதை வெட்டும் விதமாக கவுண்டரின் குரட்டை சத்தமின்றி அடுத்த சிட்டோட தாவினான் திறந்திருந்த ஜன்னல் வழியாக கைவிட்டு கதவின் தாளை ரகசியமாக தேடி தொட்டு உணர்ந்து மில்லி மீட்டர் மில்லி நகத்தினான் கதவை திறந்து கொண்டு அறைக்குள் பிரவேசம் கவுண்டரிவனுக்கு எழுபது எம் எம் ஏராள முதுகை காட்டி உறங்க இரவு விளக்கொளியில் கபோடை சமீபித்தான் திறத்னான் கருப்பு சூட்கேஸ் நகத்தால் நகத்தி முன்னூற்று எழுபத்தி ஒன்பது எண்களை அமைத்தான் திறந்தான் மேலாக அடுக்கியிருந்த ஐந்து ஐம்பது ரூபாய் நோட்டுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு சூட்கேஸை மூடினான் அவசரமாக அவுட் நோக்கி நடக்க முற்பட்டபோது அரை இருட்டில் நாற்காலியில் ஒரு கால் இவன் காலை தடுக்கிவிட தடுமாறி விழப்போனவன் பிடிப்புக்காக மேஜையை பிடித்துக்கொள்ள முற்பட்ட போது கைமேஜை மீதிருந்த டம்ளரில் பட்டு டம்ளர் நழுவி பெரிய சத்தத்துடன் கீழே விழுந்து உருள திடுக்கென்று விழித்துக்கொண்டு கவுண்டர் இருட்டு வகமாய் அவனை பார்த்துவிட ஏய் யாருடாவ உச்ச குரலில் கத்தினார் என்ன சொல்வதென்று புரியாமல் தவித்த கிருஷ்ணசுவாமி சட்டென்று கட்டிலில் கிடந்த தலையன் இழுத்து அவரை கட்டிலில் தள்ளி முகத்தில் வைத்து சத்தமிழ முடியாமல் செய்தான் முரட்டுத்தனமாக தன்னை விடுவித்துக் கொள்ள போராடினார் அவர் அவர் மேல் முழுக்க ஆக்கிரமித்துக் கொண்டு அவரை திமிரவிடாமல் செய்தபடி ந நான் திருட இல்ல நீங்க கத்த மாட்டேன்னு சொன்னா நான் விபரமா சொல்றேன் என்று அபத்தமாக பேசினான் கவுண்டர் திருதிப்பென்று கை கால்களை உதர்வதை நிறுத்தி தன் போராட்டத்தை கரண்ட் கட்டு ஆனது போல் வாபஸ் வாங்கி கொண்டு விட தலையணையை அவர் முகத்திலிருந்து எடுத்தான் விலகினான் நான் கிருஷ்ணசாமி சார் உங்களோட சீட்டடி தோத்தவன் அத்துமீறி உங்க ரூமுக்குள்ள வந்தேன்னு சொல்றேன் முதல்ல எந்திரிச்சு உட்காருங்க சார் கவுண்டர் எழுந்து உட்காரவில்லை அப்படியே படுத்து கிடந்தார் திடுக்கிட்டான் கிருஷ்ணசாமி அறையின் பெரிய விளக்கை போட்டு பார்த்தான் அவர் மார்பில் மூச்சின் அசைவுகள் இல்லை ஐயோ என்று அருகில் வந்து மூக்கருகே விரல் வைத்து பார்த்து கவுண்டர் சர்வ நிச்சயமாக இறந்து போனதை உணர்ந்து தன் வாயை பொத்திக்கொண்டான் கொண்டான் உடம்பின் சர்வ நரம்புகளும் சுண்டி இழுக்கப்பட்டன உடனடி வியர்வை கடவுளே என்ன இது கவுண்டர் இறந்து ஐயோ நானா இது இது கொலையா கிருஷ்ணசாமிக்கு மயக்கம் வந்தது தடுமாறி கட்டிலில் அமர்ந்தான் சர் சார் எந்திரிங்க என்று விரயமாக அவர் மார்பில் தட்டினான் தன் முகத்தில் அரைந்து கொண்டான் பாவி நான் பாவி ஒருவர் சி என்ன மனுஷன்னா இப்போது என்ன செய்ய வேண்டும் லார்ஜ் மேனேஜர் விவேக் ரிசெப்ஷன் கவுண்டருக்கு அந்த பக்கம் தரையில் நியூஸ் பேப்பர் விரித்து படுத்திருப்பான் அவனை எழுப்பி விபரம் சொல்லி இவரின் ஊருக்கு தகவல் சொல்ல வேண்டும் அப்படியே அவன் போலீசுக்கும் தகவல் தந்து என்ன ஆகும் என்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வி கைது செய்யும் பேப்பரில் போட்டோ போட்டு எழுதுவார்கள் திலகா ரிஷி அனிதா மூவரும் எப்படி ரோட்டில் நடப்பார்கள் ரிஷியின் என்ஜினியரிங் கனவு சர்வ நாசம் திலகா தைரியசாலியா தனியாய் குடும்பம் நடத்துவாளா நான் ஜெயிலிலிருந்து வரும் வரைக்கும் ஜெயிலிருந்து வருவேனா தூக்கில் போட்டுவிட்டாள் என் வாழ்க்கையில் இதெல்லாம் திலகா விஷம் குடித்து விடுவாள் அவள் கோழை கிருஷ்ணசாமி மணி பார்த்தான் நான்கு ஐந்து திடீரென்று உள்ளே ஒரு வைராகியம் ஆஜராகி சல்யூட் அடித்தது இங்கே நடந்தது யாருக்கு தெரியும் இந்த லாட்ஜில் நான் ஒரு கஸ்டமர் இவர் ஒரு கஸ்டமர் நான் மூன்று நாட்களாக தங்கியிருப்பவன் இவர் இன்றைக்குத்தான் வந்தவர் இவருக்கும் எனக்கும் யாரு முன்னிலையிலாவது அறிமுகம் நடந்ததா இல்லை நானும் இவரும் அவுட்டில் அறிமுகமானதை யார் பார்த்தார்கள் யாரும் பார்க்கவில்லை இருவரும் சீட்டு விளையாடினது யாருக்கு தெரியும் தெரியாது இப்போது இந்த நிமிடம் இங்கே இவர் இறந்து கிடப்பது என் ஒருவனுக்கு மட்டுமே தெரியும் இவ்வளவு அனுகூலங்கள் இருக்க நான் ஏன் தப்பிவிடக் கூடாது போலீஸ் முட்டாளில்லைதான் ஆனால் எல்லா கேஸ்களிலும் குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடுகிறார்களா என்ன எத்தனையோ ஃபைல்கள் முடிக்கப்படாமல் இல்லையா ஏன் அந்த குற்றங்களில் குற்றவாளிகள் சாமர்த்தியமாக செயல்பட்டிருக்க வேண்டும் இந்த சூழ்நிலையில் நான் என்னென்ன சாமர்த்தியங்கள் செய்தால் போலீஸ் பிடியிலிருந்து தப்பலாம் முதலில் கைரேகை இந்த அறையில் நான் எதை எதை தொட்டேன் கிருஷ்ணசாமி தன் பணியனை கழட்டினான் அதனால் சூட்கேஸை துடைத்தான் தமிழரை துடைத்தான் கதவை ஜன்னலை சுவிட்சை எல்லாம் கவனமாக துடைத்தான் கவுண்டரை பார்த்தான் தூங்குவது மாதிரிதான் படுத்திருந்தார் கொலை என்று சொல்ல எந்த ஆயுதமோ ரத்தமோ வேறு வெளி அடையாளங்கள் எதுவும் இல்லை கதவோ உள்புறம் சாத்திருக்கிறது சிட்டோர் கதவை முன்போல மூடி வெளிப்புறத்திலிருந்து ஜன்னல் வழியாக கைவிட்டு தாழிட்டு விட்டால் காலையில் ரூம்பையன் காஃபி செதித்தால் இப்படி எதற்காவது வந்து கதவை தட்டுவான் பதிலில்லை என்றால் இணைந்த குளியலறையில் குளித்துக் கொண்டிருப்பதாக நினைப்பான் போய்விடுவான் பிறகு அவனோ வேறு யாராவது சந்தேகப்பட்டு கதவை உடைத்து உள்ளே வந்து கவுண்டர் இறந்திருப்பதை பார்ப்பார்கள் கொலை என்று நினைக்க என்ன வாய்ப்பிருக்கிறது வயதானவர் ஏகப்பட்ட வியாதிகள் இதயத்தில் ஆன்சியோபிளாஸ் சிகிச்சை செய்து கொண்டவர் உறங்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்து நிம்மதியாக போய் சேர்ந்து விட்டார் என்று நினைக்க மாட்டார்களா பெட்டியில் பணமும் உடம்பில் நகைகளும் அப்படியே இருக்க கொலை என்று தேவையில்லாமல் யூகம் செய்ய வாய்ப்பே இல்லை கிருஷ்ணசாமி போர்வையை அவருக்கு கழுத்து வரை போத்துவிட்டான் தனது பணக்கட்டுகளை எடுத்துக்கொண்டு சிட்டவுட் வந்தான் பனியனை கைமேல் சுற்றி கொண்டு கதவை மூடி ஜன்னல் வழியாக தாழிட்டுவிட்டு தன் அறையின் சிட்டோட் வந்து உள்ளே வந்து அதன் கதவை மூடினான் வியர்வையை துரைத்துக் கொண்டான் ரேகைகளை அழித்துவிட்டேன் கதவை தாழிட்டு விட்டேன் கவுண்டர் இயல்பாக உறங்குவது போல அமைத்து விட்டேன் இன்னும் ஏதாவது செய்ய வேண்டுமா கொலை வழக்குகளில் அழிபை என்று சொல்வார்களே அதாவது சம்பவம் நிகழ்ந்தபோது ஒரு சந்தேகத்திற்குரிய நபர் தான் எந்த இடத்தில் இருந்தான் என்று ஆதாரத்துடன் நிரூபிப்பது ஒருவேளை நாளை போலீஸ் கவுண்டரின் மரணத்தை இயற்கையான சாவி இல்லை என்று சந்தேகித்து கொலைகேசாக பதிவு செய்தால் உடலை பிரேத பரிசோதனை செய்வார்கள் அப்போது முகத்தில் தலையணை அமுத்தியதால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அதனால் நிகழ்ந்த மரணம் என்பது விளங்கிவிடும் எந்த நேரம் உடலை விட்டு உயிர் பிரிந்தது என்பதை துல்லியமாக கணக்கிட்டு சொல்லிவிடுவார்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த கொலையில் என்னை சம்மந்தப்படுத்திக் கொண்டு வந்துவிட்டாலும் நான் தப்பிக்க வேண்டும் எப்படி கொலை நிகழ்ந்த நேரத்தில் நான் இந்த லாட்ஜிலேயே இல்லை லாட்ஜை காலி செய்துவிட்டு போய்விட்டேன் என்று ஆதாரபூர்வமாக பதிவு செய்துவிட்டால் மணி என்ன இப்போது நான்கு பத்து ஐந்து நிமிடங்கள் முன்பாக கொலை நடந்தது அதாவது நான்கு ஐந்து நான் இரண்டு மணிக்கே லாட்ஜை காலி செய்து விட்டதாக லாட்ஜின் லெட்ஜரில் பதிவு செய்ய முடியுமா அது எப்படி முடியும் யோசித்தார் கிருஷ்ணசுவாமி அதிர்ஷ்டம் இருந்தால் இதை சாதிக்க முடியும் என்று தோன்றியது உடனே கிருஷ்ணசுவாமி அவசர அவசரமாக தனது பொருள்களை சேகரித்து பெட்டியில் அடைத்தான் உடை அணிந்தான் பெட்டியை தூக்கிக் கொண்டு ஓசையில்லாமல் புறப்பட்டான் அத்தியாயம் ஐந்து பெட்ரோல் புகட்டப்படுவதை காரிலிருந்தபடியே கவனித்த பரத் மற்றொரு சீருடை ஊழியனிடம் ஐநூறு ரூபாயை நீட்டி பில் வேணும் என்றான் சுசில் அந்த சாக்லேட் பட்டையின் மேலடை கழற்றி ஜரிகை உள்ளாடையும் கழற்றி கடித்தாள் பரத் அந்த புதிய ஜென்னை ஸ்டார்ட் செய்து கண்ணாடியை ஏற்றி ஏசி போட்டுக்கொண்டு எனக்கெனவோ அனந்தராமன் பொய் படுது என்று வேறு ஏதோ கதையின் ஐந்தாம் அத்தியயம் போல பேசினான் என்ன பொய் என் ஒய்ஃபை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னான் ஆமா நீயும் தானே பார்த்தாவல எப்படி பாவை விளக்கு மாதிரி சிற்பா மாதிரி ஜிங்குன்னு இருந்தா அவளை போய் எப்படி பிடிக்காம போகும் தாய்லாந்துல அழகா கூரா செதுக்கி வச்சிருப்பாங்களே இளனி ஏய் அந்த இளநிய கடிச்சா எப்படி ஜில்லுன்னு இருக்குமோ அப்படி ஒரு ஜில் ஒரு பார்வையிலேயே கிடைச்சது சுசி ஒரு பார்வைக்குள்ளேயே இவ்வளவு உணர முடியும்னா ஒரு பார்வைக்குள்ளே எவ்வளவு உணர முடியும் சாக்கடைய சந்தன பேலாவில் அள்ளின மாதிரி எதுக்கு சந்தன யூஸ் பண்றதுன்னு இல்லையா பரத் நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஏய் டைம் ஒன்பதாச்சு மை காட் பதறினால் இதில் பதற என்ன இருக்கு சுசி ஏழரை மணிக்கு நான் ஒருத்தனை சந்திக்கணும் சுத்தமாக மறந்துட்டேன் புரிஞ்சிக்கோ நான் பக்கத்தில் இருந்தால் இந்த உலகம் யூனிவர்ஸ் எல்லாமே மறந்துடும் உனக்கு ஐயோ அருக்காதீங்க வண்டியை திருப்புங்க உடனே இரு உடனேன்னா சைக்கிளை திருப்புற மாதிரி தூக்கி திருப்பிட முடியுமா யூ டர்ன் வரட்டும் எங்கே போகணும் மயிலாப்பூர் என்னங்க கலிஃபோனில் வந்து என் ஃப்ரெண்டு ஸ்னேஹா லீவில் வந்திருக்கா ஸ்னேஹா ஆஹா பேரே ஒரு நெருக்கத்தை சொல்லுது அவளை கண்டிப்பாக எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சே ஆகணும் ஏற்கனவே என் அட்ரஸ் புக்கு நிரம்பி சூசி ஒரு நல்ல மேய்ப்படா இருக்க முடியல டைம் இல்லைம்மா புரிஞ்சிக்க அடச்சி அலையாதீங்க ஸ்னேஹா இங்கே இல்லை அவள் வந்திருக்கிறது பொள்ளாச்சிக்கு மயிலாப்பூரில் அவள் அப்பாவை சந்திக்க போகிறோம் எதுக்கு நேத்து அவர் ஃபோன் செஞ்சாரு ஸ்னேகா எனக்காக நாலஞ்சு மியூசிக் சீரி கொடுத்திருக்கா அது அவர் தங்கியிருக்கிற லாட்ஜில் வந்து வாங்கிக்க சொன்னார் இவ்வளவுதானா நோ மீட்டிங் ஸ்னேகா அப்பாடா ஆமாம் என்ன லாட்ஜ் அது துர்கல் லாட்ஜ் பேரை பார்த்தா ரிசப்ஷனில் லிப்ஸ்டிக் போட்ட பொண்ணு இருக்க மாட்டான்னு தோணுதே என்ன முறைக்கிற வாலிப வயசுமா மனசு துள்ளா துடிக்கத்தானே செய்யும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நெருப்பு அணைக்க சொல்லி கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து நான் புலம்பிகிட்டே இருக்கேன் நீதான் கன்சிடர் பண்ணவே மாட்டேங்கிற காதலர்களாக இருக்கிறதுல உள்ள சுகம் தம்பதியாக மாறினதும் போயிடும் பரத் எந்த பைத்தியக்காரன் அப்படி ஒரு சுயசரித்தர் எழுதியிருக்கா இப்போ என்ன குறைச்சல் ஐயோ சுசி பாவம் உன்னை பொத்தி பொத்தி வளர்த்துட்டாங்க சினிமா பார்த்து தப்பா நினைச்சிட்டு இருக்கு காதலோட கிளைமேக்ஸ் முத்தம்னு புரிஞ்சிருக்கு அதான் ஆரம்ப சுசி அதுக்கப்புறம் சீட் செஞ்சா சென்சாரில் பிடுங்கிடுவாங்க நிறைய இருக்கு சுசி முடிஞ்சா உனக்கு ஒரு பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கணும் ஸ்டாப் சரி நான் பேசல வண்டி நிறுத்துங்க துர்கா லாட்ஜ் வந்துருச்சுன்னு சொன்னேன் இவர்கள் இடம் பார்த்து காரை நிறுத்திவிட்டு வந்தபோது துர்காலாஜ் வாசலில் ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு போலீஸ் ஜிப் நான்கைந்து லத்தி சொலற்றும் காக்கி சட்டைகள் பதறிவோடு மக்கள் என்று பரபரப்பாக இருந்தது காட்சியமைப்பு அமைப்பு அறிமுக கான்ஸ்டபிள் ஹடு நீங்கிங்க சார் இந்த லாட்ஜ்ல தங்கியிருக்கிறத பார்க்க வந்தோம் என்ன கலட்டா லாட்ஜ்ல ஒரு ஆள் செத்துட்டாரு தாழ்பால் போட்டுக்கிட்டு டிக்கெட் வாங்கிட்டாரு சூசைட் ஒன்று டவுட் ஆகி எங்களுக்கு தகவல் சொன்னாங்க கதவை உடைச்சி என்டர் பண்ணோம் சூசைட் மாதிரி தெரியல இன்ஸ்பெக்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு யார் இன்ஸ்பெக்டர் சபாநாயகர் சார் உங்களுக்கு தெரியுமே காலையில் கண் முழிச்சதும் பபில்கம்ம வாயில் போட்டார்னா ராத்திரி படுக்க போகிறப்ப தூப்புவார் அவரா சரி செத்தது யாரு யாரோ பொள்ளாச்சி கவுண்டர் சார் என்ன பேரு சூரிய சொன்னாங்க வயசு ஐம்பத்தஞ்சு பரத் ஸ்னேகாவோட அப்பா கிரைம் இன்ஸ்பெக்டர் சபாநாயகம் பபுல்கம் வென்றபடி சம்பவம் நடந்த இரண்டாவது மாடி அறைக்கு மாடி படிகளில் அழைத்து சென்றபடி விவரித்தார் காலையில் எட்டு மணிக்கு டாக்ஸி வாரர் சொல்லியிருந்தாரு டாக்ஸிக்காரன் வந்தாச்சுன்னு சொல்றதுக்காக வந்து கதவை தட்டியிருக்கான் பதில் இல்லை குளிக்கிறாரும் வந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து தட்டியிருக்கான் அப்பவும் பதில் இல்லை லாட்ஜ் மேனேஜர்கிட்ட வந்து சொல்லியிருக்கான் நாலஞ்சு பேரை தட்டியிருக்காங்க கத்திருக்காங்க பதிலே இல்லை நேர் எதிர்க்கு ஒரு சிட் அவுட்டு ஒரு ஜன்னலும் இருக்கு ஒரு ஆளு கைப்பிடிச்சு ஏறி சிட் அவுட்டுக்கு வந்து திறந்திருக்கிற ஜன்னல் வழியா பார்த்துருக்கான் தூங்குற மாதிரி ஆசாமி கிடந்திருக்காரு ஆனா மாறல அசைவு இல்லை ஒருவேளை விஷயம் எதுனா சாப்பிட்டுருந்தா என்ன பண்றதுன்னு ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க கதவை உடைச்சி உள்ள போனோம் மேலோட்டமா பார்த்தா சாதாரண சாவு தான் தெரிஞ்சுது ஆனா ஆனால் போர்வை எடுத்துட்டு பார்த்தா பெட்டு நனைஞ்சிருக்கு மூத்திர நாத்தம் படுக்கை விருப்பு ஒரே கசங்கள் ரெண்டு மூணு அழுக்கு பாதை அச்சு பாடியோட ரெண்டு பக்கத்துலையும் பாடியோட அளவுக்கு போருந்தாதான் அச்சுக்கல் ஸோ ஒரு போராட்டத்தை சென்ஸ் பண்ண முடியுது பயத்தில் யூரின் போயிருக்கணும் மேலே ஏறி அமுக்கி பிடிச்சிருக்கணும் ஸ்ட்ராங்குலேஷன் இல்லை மூச்சை பொத்தி இருக்கலாம் போஸ்ட்மார்ட்டத்தில் கரெக்டாக தெரிஞ்சிடும் யாரு தெரியலையே விசிட்டிங் கார்டை வச்சுட்டு போவா செமத்தியாக வேலை வச்சிருக்கான் நிறைய விசாரிக்கணும் பொல்லாச்சிக்கு ஃபோன் போட்டு பேசினேன் ஒய்ஃப் இல்லையா ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு கூட்டு குடும்பம் யாருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல கடலை என்ன வியாபாரம் வியாபார விஷயமா தான் வந்திருக்காரு கொலையா எங்க அப்பாவையான்னு ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க யாரும் பகை இல்லைன்னு சொல்றாங்க புறப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ரூம்ல பணம் காசு வச்சிருந்துருப்பாரோ அந்த மோட்டிவ் இல்லை ஏன்னா ஏழு டு பவுன்ல கழுத்துல சங்கிலி கிடக்கு விரல்ல ஆறு மோதிரம் அப்படியே இருக்கு சூட்கசை திறந்து பார்த்த எண்பதாயிரம் கட்டுக்கட்டா இருக்கு பகை இல்லை பணமும் நோக்கம் இல்லைண்ணா அதான் சுத்தல விடப்போகுதுன்னு சொன்னேன் விட பெரிய ஒன்று இருக்கு சார் என்ன கதவை உடைச்சி உள்ளே போகணும்னு சொன்னீங்க நடந்திருக்கிறது கொலைதானா மந்தவன் எப்படி உள்ளே போய் எப்படி வெளியில் வந்தா நான் யூகிச்சுட்டேன் ரூம் அமைப்பை பார்த்து நீங்கள் அதை சொல்லுங்க பார்க்கலாம் கலர் ஷூவை கழற்றிவிட்டு கான்ஸ்டபிள் நிறுத்தப்பட்டிருந்த அந்த பத்தொன்பதாம் நம்பர் அறைக்குள் நுழைந்ததும் பரத் சுசிலா இருவரும் கர்ச்சீஃப் எடுத்து மூக்கை பொத்தினார்கள் கவுண்டர் இரவு நான்கு ஐந்திலிருந்து அதே போஸில் கிடந்தார் நட்புடன் கொண்டிருந்தன ரேகை நிபுணர்கள் அங்கங்கே டஸ்ட் அடித்து ரேகைகளை சேகரித்துக் சிட் அவுட் அருகில் இருந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துவிட்டு இந்த லாட்ல எல்லா ரூம்லையும் இப்படித்தான் வச்சிருக்காங்களா அவுட்ல நின்னபடி ஜன்னல் வழியா கைவிட்டு இந்த கதவோட தாழ்பால போடலாம் திறக்கலாம் நீங்க கூட ரூம் கதை உடைச்சி திறந்திருக்க வேண்டியதில்லை சார் என்றான் பரத் கரெக்டு ஆனா முன்கூட்டி இதை பத்தி தெரியாதால உடைச்சிட்டோம் ஸோ கொலைக்கார ட்ரைனேஜ் பைப்பை பிடிச்சு ஏறி அவுட் வந்து ஜன்னல் வழியா தாழ்பால திறந்து உள்ளே வந்து கொலை செஞ்சுட்டு வந்த மாதிரி திரும்பி போயிட்டான் இதான் என்கொயரி என்ன சொல்றீங்க சரியான யுகந்தா இந்த கதவுல ரேகைகள் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன் நான் திறந்து சிட்வுட் போகலாமா சிட் அவுட் வந்தார்கள் ரெண்டாவது மாடி இருபது அடி உயரம் அருகில் ட்ரைனேஜ் பைப் கீழே இறங்கியது அதை ஒட்டி சுவரில் அங்கங்கே காலாச்சிகள் தெளிவாக பதிந்திருந்தன இன்ஸ்பெக்டர் பெட்ஷீட் மேல பதிஞ்சிருக்கிற பாதாட்சிகள் சுவத்துல பதிஞ்சிருக்கிற இந்தாட்சிகளும் ஒத்துப்போகுதில்லையா அதா இல்லை இல்லையா சுவத்துல பதிஞ்சிருக்கிற பாதாட்சுக்கள் இந்த ஹோட்டலை வேலை பார்க்கற வாட்ச்மேன் அருணகிரியோடது நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே அவன் ஏறி வந்து பார்த்தானே அப்போ பதிஞ்சுது ஆனா அதை தவிர வேறு பாதாச்சோ இல்லை ஷூ தடமே இல்லையே வந்தவன் சாக்ஸ் காலோட க்ளவுஸ் போட்ட கையை வச்சு ஏறி மேலே வந்திருக்கலாம் இதில் என்ன இடிக்குதுன்னா பெட்ஷீட் மேலே மட்டும் எப்படி பாதை அச்சு படும் அவுட் வரைக்கும் சாக்ஸ் காலோட மேலே ஏறி வந்தவன் அப்புறம் அதை கழட்டிட்டு உள்ளே நுழைய வேண்டிய அவசியம் என்ன சரிதான் நீங்கள் மண்டையை பிராண்டிக்கு தான் போகிறீங்க ஏன் இன்னும் போஸ்ட் மார்ட்டத்துக்கு அனுப்பாம இருக்கீங்க ஏசிக்கு தகவல் தந்திருக்கேன் அவர் வரேன்ருக்காரு வெல் நாங்கள் புறப்படுறோம் என்றான் பரத் பொள்ளாச்சிலிருந்து அவங்க வந்ததும் என்னை கனெக்ட் செய்ய சொல்லுங்க என் தோழிக்கு ஆறுதல் சொல்லணும் என்றாள் சுசிலா ஷுவர் இவர்கள் கீழே இறங்கி வந்தபோது ரிசப்ஷனில் இருந்த விவேக் அவசரமாக சுசிலா மேல் எழுதியிருந்த டெம்டானிக் என்ற வார்த்தைகளை படித்துவிட்டு அர்த்தம் புரியாமல் குழம்பினான் அத்தியாயம் ஆறு சாப்பிட்டு முடித்து தட்டுக்கள்வி அடுக்கலையை திலக சுத்தம் செய்து கொண்டிருந்த மத்தியானத்தில் அழைப்பு மணி ஒழித்தது ரிஷி யாருன்னு பாடுறா என்றாள் அண்ணன் தான் கிரிக்கெட் விளையாட போறேன்னு சொல்லிட்டு போச்சேம்மா என்றால் அறைக்குள் கட்டிலில் படுத்திருந்த அனிதா நான் பார்க்கட்டுமா வேணா நீ எந்திருக்க வேணா திலகா வந்து மேஜி கை வழியாக பார்த்து ஆச்சரியப்பட்டு அவசரமாக கதவை திறந்து சூர்கேஸ்வரன் என்ற கிருஷ்ணசுவாமியை பார்த்து ஹட என்னங்க இது இன்னைக்கு நைட்டு தான புறப்படுதா சொன்னீங்க கத்தாத எல்லா பிளாட்டுக்கும் கேட்கணுமா என்று உள்ளே வந்து அனிதாவுக்கு எப்படி இருக்குது ஜோரம் விட்டுவிட்டு வருதுங்க அதான் ஸ்கூலுக்கு போக வேணும்னு சொல்லிட்டேன் ஹை டேடி என்று எழுந்து அமர்ந்தாள் அனிதா கட்டிலில் அமர்ந்து அவள் நெற்றி தொட்டு பார்த்து என்னம்மா கண்ணு இப்போ எப்படி இருக்கு கஷ்டமாக இருக்கா இப்போது ஜொரம் இல்லை டாடி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனியத்துலகா காலையில் கூட்டிட்டு போனேன் வைரஸ் ஃபீவர் மாதிரி இருக்குன்னு சொன்னார் மாத்திரை கொடுத்துருக்காரு பயப்பட ஒன்றும் இல்லைனாரு ஆமாம் நீங்கள் ஏன் முன்கூட்டியாக புறப்பட்டு சொல்கிறேனே முதல்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டியா ஐயோ சாப்பிட்லையா சாம்பார் ரசையெல்லாம் இருக்குது சாதம் மட்டும் வச்சுட்டு தந்துட்டுமா மாவு இருக்கா இருக்கு ரெண்டு தோசை ஊற்றி கொடு போதும் ரிஷி எங்கே கிரிக்கெட் விளையாட போறேன்னு சொல்லிட்டு போனான் காலனி கிரவுண்டு தானே போய் முதல்ல அவனை கூப்பிடு தோசை ஊற்றிட்டு தோசை அப்புறம் ஊற்றிக்கலாம் முதல்ல அவனை கூப்பிடு காரணம் இருக்குது என்னடி அப்படி பார்க்குற ஒன்றுமில்லை ராத்திரி உங்ககிட்ட ஃபோனில் பேசினப்ப அனிதாவுக்கு ஜொரன்னு சொன்னியா எனக்கு மூடோட்டாயிடுச்சு படுத்தா தூக்கம் வரல என்னென்னவோ தேவையில்லாத நினைப்பு ராத்திரி ரெண்டே காலுக்கு ரூமை காலி பண்ணிட்டு புறப்பட்டேன் ஏதாச்சும் லாரி பிடிச்சாவது வந்துடுன்னு ஒரு துடிப்பு எதுவுமே கிடைக்கல எக்மோரில் ஒரு ப்ரைவேட் பஸ்ஸை பிடிச்சி வந்து சேர்ந்துட்டேன் திலகா போய் ரிசியை கையோடு அழைத்து வருவதற்குள் கிருஷ்ணசாமி ஒரு கைப்பை எடுத்து அதற்குள் ஐம்பதாயிரம் பணத்தை அடுக்கி வைத்திருந்தார் அப்பா என்னப்பா ராத்திரி பயந்துட்டீங்களாமே ஆமாம் ஏதோ ஒரு கவலை விடு உனக்கு காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் நாற்பத்தி ஒன்றாயிரத்து சொச்சோம் எப்போ கடைசி தேதி நாளைக்குப்பா இன்றைக்கும் கட்டலாம் இல்லை ஓ அஞ்சு மணி வரைக்கும் தான் ஆஃபீஸ் இருக்கும் ரைட்டு ஸ்கூட்டர் சாவியடு நீயும் என்னோடவா முதல் காரியமாக கட்டிட்டு வந்துட்டாதான் எனக்கு நிம்மதி ஏன் இப்படி அவசரப்படுறீங்க நாளைக்கு இந்த பணம் என் கையில் இல்லாமல் போச்சுன்னா என்ன சொல்கிறீங்க நம்ம ஃப்ளாட்டில் திருட்டு பை அதிகமாக இருக்கே அதை சொன்னேன் ஐம்பதாயிரத்தை ரொக்கமாக வீட்டில் வச்சுக்கிட்டு நிம்மதியாக தூங்க முடியுமா என்ன சரி பசிக்குது நீங்கள் சாப்பிட்டுட்டு போங்க இல்லை ஃபீஸ் கட்டு வந்துடுறேன் ஆமாம் யாராச்சும் ஃபோன் செஞ்சாங்களா உங்கள் ஆஃபீஸ்லேருந்து மோகம் பேசினார் என்னவா நீங்கள் எப்போ ஊர்லேருந்து வருவீங்கன்னு விசாரித்தாரு வேறு முக்கியம் எதுவும் இல்லையே ம் யாராச்சும் ஃபோன் பண்ணுவாங்களா சும்மா கேட்டேன் நானும் ரிஷியும் போயிட்டு வந்துடுறோம் கிருஷ்ணசாமி அவசரமாக ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு ரிஷியை பின்னால் உட்கார வைத்து கொண்டு புறப்பட்டான் திருச்சி விமான நிலையம் தாண்டி அனாதியாக இருந்த அந்த தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியில் பணம் கட்டி ரசீது வாங்கி கொண்டுதான் பெருமூச்சு விட்டான் தன் பதட்டமான சேகைகள் மேல் அவனுக்கே ஆச்சரியப்பட்டது இது என்ன திருட்டு பணமா நான் கடை வாங்கின பணம் இதில் கொஞ்சம் இடத்துல தோத்தேன் எவ்வளவு தோத்தேனோ அவ்வளவு மட்டுமே திரும்ப எடுத்தேன் தோற்றதோ திரும்ப எடுத்ததோ யாருக்கும் தெரியாது சம்பந்தப்பட்ட ஒரே ஜீவன் அந்த கவுண்டர் அவர்தான் உயிரோடு இல்லை யார் இந்த பணத்தை பிடிங்கிடுவாருன்னு நான் இப்படி பதட்டப்படுறேன் வழியில் தாகத்திற்கு சோடா குடிக்கலாம் என்று சமாதானம் சொல்லி ஒரு பெட்டிக்கடையில் நிறுத்தி சொன்னதற்காக சோடா வாங்கிக் கொண்டு மாலை செய்தித்தாள் வாங்கி அதிகம் ஆர்வம் வெளிக்காட்டி கொள்ளாமல் குறிப்பிட்ட செய்தியைத் தேடினான் கிருஷ்ணசுவாமி பொள்ளாச்சி தொழிலதிபர் மர்ம மரணம் இன்று காலை சென்னை மயிலாப்பூரில் ஒரு லாட்ஜில் பொள்ளாச்சியை சேர்ந்த சூரியமூர்த்தி கவுண்டர் என்கிற தொழிலதிபர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார் லாட்ஜ் மேனேஜர் கொடுத்த தகவலின் பேரில் போலீசார் விரைந்து வந்து அரைக்கதவை உடைத்து பிணத்தை கைப்பற்றினர் இயற்கையான மரணம் இல்லை என்றும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் உண்மை தெரியும் என்றும் வழக்கை பதிவு செய்துள்ள இன்ஸ்பெக்டர் சபாநாயகம் தெரிவித்தார் போலீசார் முழு வேகத்தில் விசாரணையில் இறங்கியுள்ளார்கள் கர்ச்சி எடுத்து நெற்றியைத் துடைத்துக் கொண்டான் என்னடாடி திடீர்னு ஈவினிங் பேப்பர் வாங்குறீங்க என்றான் ரிஷி எங்கள் கம்பெனி சம்பந்தப்பட்ட விளம்பரம் ஒன்று கொடுக்கறதா இருந்தோ அது வந்திருக்கான்னு பார்த்தேன் வந்திருக்கா வரல வா போகலாம் குழப்பமான சிந்தனையுடன் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்தான் அத்தியாயம் ஏழு மயிலாப்பூரில் போலீஸ் ஸ்டேஷன் வராந்தாவில் அழுது கொண்டிருந்த ஸ்னேகாவை தன் மார்பில் சாய்த்து முதுகில் தட்டி கொடுத்து தேற்றிக் கொண்டிருந்தாள் சுசீலா ஸ்னேகாவின் இரண்டு அண்ணன்களும் சோகத்தில் முக்தி எடுத்த முகங்களுடன் சற்று முன் அறிமுகமான பரத்திடம் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு பாடி கிடைக்க ரெண்டு மணி நேரமாகும் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு அங்கு வீட்டில் சொந்தக்காரங்க எல்லாம் கூட்டிட்டாங்க சார் நீங்க கொஞ்சம் சொல்லி என்று மூக்கு விடைத்தார்கள் இன்ஸ்பெக்டர் சபாநாயகம் ஃபோன் மாற்றி ஃபோன் பேசி கொண்டிருந்தார் யோ அறுக்காம கேளு சொல்லிட்டேன் என்று ஒரு கத்தில் குறுக்கே கடந்து போனது சென்ட்ரி போலீஸ் ஓரமாக உட்கார்ந்திருந்த பெண்களில் ஒருத்தி ஜாக்கெட்டுகளிலிருந்து எடுத்து கொடுத்த பீடி கட்டை இமைக்கும் நேரத்தில் வாங்கி கொண்டார் போஸ்ட்மார்ட்டம் எங்கே நடக்குது சார் என்றான் பரத் ராய்ப்பேட்டை ஹாஸ்பிட்டலு தான் இன்னும் முடியல தான் ஃபோன் செஞ்சேன் அங்கே போயும் காத்துட்டு தான் இருக்கணும் அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் விசாரிக்கணும் விட்டுட்டா பொள்ளாச்சிக்கு ஓடணும் பரத் என்றார் சபாநாயகன் அப்பாவை எழுந்து துடிக்கிறாங்க முகம் கூட இன்னும் பார்க்கல எமோஷனல் பேச்சே வரல என்ன கேட்க போறீங்க வாட்டு அட்டாக் தான் போயிட்டாருன்னு ரிப்போர்ட் ஆயிட்டா ஒரு கேள்வியும் கிடையாது டாக்டர் கிருஷ்ணகுமார் பார்த்ததுமே சொல்லிட்டாரு சந்தேகத்துக்கு இடமா இருக்குன்னு கொஞ்சம் கோஆபரேட் பண்ண சொல்லுங்க மனோகர் என்று மூத்த மகனை அழைக்க சுதாகர் என்கிற இளைய மகனும் வந்து நாற்காலிகளில் அமர்ந்து வற்புறுத்தலுக்கு பிறகு காஃபி அருந்தினார்கள் மிஸ்டர் மனோகர் லார்ஜ் ரூமில் உங்கள் அப்பா சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாம் கைப்பற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் லிஸ்ட்டு தரேன் உடனே ஒப்படைக்க முடியாது சூட் கேஸை லேபுக்கு அனுப்பணும் சார் அதில் என் தங்கியோட ஃப்ரெண்டு சுசிலாவும் சாரும் இங்கே இருக்கிறதால கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்புறம் நாங்கள் வாங்கிக்கிறோம் முதல்ல எங்கள் அப்பா முகத்தை பார்க்கணும் சார் நேற்று காலையில் வந்ததும் ஃபோனில் தெம்பாக தான் பேசினாரு இந்த மரணம் கொஞ்சம் சந்தேகப்படும்படியாக இருக்குது சார் நான் ஃபோனில் கேட்டுப்போவே பகை யாரும் இல்லைன்னு சொன்னீங்க நகை பெட்டியில் பணம் எல்லாம் அப்படியே இருக்குது அதனால நோக்கம் புரியலை சார் கொலை நான் சொல்கிறீங்க சந்தேகப்படுறேன் போஸ்ட்மார்ட்டத்தில் கன்ஃபார்ம் ஆகிடும் யார் எதுக்காக செய்யணும் ரொம்ப நல்லவர் சார் வருஷம் வருஷம் அவர் பிறந்த அன்னைக்கு அஞ்சு ஏழை ஜோடிக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பார் சார் அவரை வாழ்த்துற வாய்தான் அதிகம் ரைட்டு பெட்டியில் எண்பதாயிரம் பணம் இருக்குது இதுக்கு விளக்கம் தெரியுமா இது ஊர்லேருந்து அவர் எடுத்துகிட்டு வந்த பணமா இல்லை சார் இங்கே ஒரு பார்ட்டி ரொம்ப நாளாக பாக்கி பணம் தரணும் நாலு லட்சத்து சொச்சோம் நானே நேரில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருப்பான்னு தயவாக கேட்டு வசூல் பற்றி வரேன்னு புறப்பட்டு வந்தார் அந்த எண்பதாயிரம் அந்த பார்ட்டி கொடுத்த பாக்கி பணமாக தான் இருக்கும் யார் இந்த பார்ட்டி மந்தவெளியில் அமுதா ஸ்டோர்ஸ்னு ஒரு டீலர் சார் கொஞ்சம் அவருக்கு ஃபோன் செஞ்சு உங்கள் அப்பாவுக்கு அவர் கேஷ் எதுவும் கொடுத்தாரான்னு கேளுங்க எண்பதாயிரம் கொடுத்தீங்களான்னு கேட்காதீங்க எவ்வளவு கொடுத்தீங்கன்னு கேளுங்க மனோகர் டெலிஃபோன் எடுத்து அந்த சிறிய கடையில் என் பார்த்து கொண்டு ஹலோ அமுதா சோசா நான் பொள்ளாச்சி எஸ்எஸ் கவுண்டர் பையன் மனோகர் பேசுகிறேன் யார் சண்முகமரணா ஆமாங்க எங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்குது ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் தெரியலை இப்போ நான் மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன் அப்பா நேற்று உங்கள் கடைக்கு வந்தாரா சரி சரி எவ்வளோ கொடுத்தீங்க சரி சரி நான் அப்புறம் பார்க்குறேன் பேசி வைத்து விட்டு தான் கொடுத்தாரா கேஷாக பேங்க்கில் எடுத்துக்கிட்டாரா சென்னையில் உங்கள் அப்பா வேற யாரையாச்சும் சந்திக்கிறதா இருந்தாரா இங்கே அவருக்கு வேறு வேலை இல்லை சார் உங்கள் தொழில போட்டி இருக்கா அது இல்லாமல் இருக்குமா சார் போட்டி காரணமாக யாருடையாவது வியாபார பிரச்சனைகள் உண்டா அப்புறம் எதுவும் இல்லை சார் உங்கள் ஆஃபீஸ் மில்லில் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க தொண்ணூற்றி ஏழு பேர் சார் யூனியன் உண்டா தொழிலாளர்களுக்கு இல்லை சார் எல்லாம் கான்ட்ராக்ட் லேபர் தான் சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறது ஏழு எட்டு பேர் தான் நான் எதுக்காக இப்படிலாம் கேட்குறேன்னு புரியுது சார் எந்த வகையிலையும் எங்களுக்கு பகை இல்லை சார் ஊரில் கௌரவமான குடும்பம் சார் உங்கள் அப்பாவுக்கு ஏதாச்சும் வீக்னஸ் உண்டா வெத்தலை போடுவார் அதுவும் எப்போவும் இல்லை எப்பயாவது நான் என்ன கேட்குறேன்னா ஐயோ அதெல்லாம் இல்லை சார் அம்மா எப்போ இருந்தாங்க ஏழு வருஷம் இருக்கும் சென்னைக்கு அடிக்கடி வருவாரா மூணு மாதம் ஒரு தடவை வருவார் சார் வியாபார தான் வேறு இங்கே சொந்தக்காரங்க வீடு எதுவும் இல்லை சார் நான் எதுக்கு இவ்வளோ தூரம் மறுபடி மறுபடி கேட்குறேன்னா இதை பாருங்கள் இந்த பில்லை லாட்ஜ் ரூம் குப்பைத்தோட்டிலேருந்து எடுத்தேன் மயிலாப்பூரில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் சாயந்தரம் ஆறு பத்துக்கு ரெண்டு பேனா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒரு சீட்டு கட்டு வாங்கியிருக்காரு இந்த பொருள் எல்லாம் ரூம்லேயோ சூட்கேஸ்லேயோ இல்லை இதெல்லாம் எதுக்கு யாருக்கு வாங்கினார்னு புரியலை பின்பாக பாருங்கள் ஏதோ கணக்கு விவரம் எழுதி வச்சுருக்காரு புரியுதா பாருங்கள் மனோகரும் சுதாகரும் அதை பார்த்து குழம்பினார்கள் இது என்னென்னு புரியலையே சார் நல்லா யோசிங்க உங்கள் வியாபாரத்தில் ஏதாச்சும் கொடுக்கல் வாங்கல் விவகாரமாக இருக்கலாம் இன்கம் டேக்ஸில் சிக்கிடக்கூடாதுன்னு ஊடகமாக வேண்டிய தொகை பாக்கிய இந்த மாதிரி எழுதிய உங்கள் அப்பா எஸ்எம்எல்கே ரெண்டு பார்ட்டிங்க பேராக இருக்கலாம் அங்கங்கே வருதே அதுக்கு விபரம் புரியலையே ஏ மனோகர் உங்கள் வியாபார தொடர்பில் மெட்ராஸில் எஸ்எம்எல்கே இப்படி சுருக்கமாக நீங்கள் குறிப்பிட்ட டீலர்ஸ் யாராச்சும் இருக்காங்களா இல்லையே சார் வியாபார பொறுப்பில் நீங்கள் இருக்கீங்களா நாங்கள் ரெண்டு பேரே பார்த்துக்குறோம் பெரிய தொழில் சார் இன்னும் நாலு பேர் இருந்தாலும் பத்தாது எங்களுக்கு நல்லா தெரியும் இது வியாபார கணக்கு கணக்கில் சொல்லப்போனால் இது எங்கள் அப்பாவோட கையெழுத்து மாதிரி இல்லை எதை வச்சு சொல்றீங்க அவருக்கு லேசா கை நடுக்க உண்டு இவ்வளவு திருத்தமான நம்பர்களை அவரால் எழுத முடியாது தவிர நம்பர் ஏழு எழுதுறப்ப குறுக்கே சின்ன கோடு போடுவாரு இதில் பிளைனா இருக்கு ஏழு பரத் சபாநாயகத்தை பார்த்தான் இதை எங்கே எடுத்தீங்க சார் இவங்க அப்பா தங்கியிருந்து ரூம் குப்பு தொட்டில நேற்று காலையில் ரூமுக்கு இவர் வர்றதுக்கு முன்னாடி அதே ரூமு முதல் நாள் யூஸ் பண்ணவர் போட்ட குப்பையாக இருக்குமோ இல்லை சார் என்றான் பரத் பில்லியில் நேற்று ஈவினிங் சிக்ஸ் டென்னுன்னு இந்த பொருள்கள் வாங்கப்பட்டதாக கம்ப்யூட்டரில் பதிவு செஞ்சுருக்கேன் இன்னொரு சான்ஸ் இருக்கு இன்ஸ்பெக்டர் என்ன பரத் அந்த லாட்ஜில் வேலை பார்க்குற ரூம் பாய்ஸ் எல்லாரையும் விசாரிக்கணும் இந்த பில்லில் குறிப்பிட்ட பொருட்களை வேற ரூமில் தங்கியிருந்தவங்க யாராச்சும் வாங்கிட்டோம்னு சொல்லியிருக்கலாம் இவன் அந்த பில்லில் கணக்கு எழுதியிருக்கலாம் இவங்க அப்பா ரூமுக்கு ஏதாச்சும் கொடுக்க வந்தவன் இந்த பில் தனக்கு தேவையில்லைன்னு கசக்கி குப்பை கொடையில் போட்டிருக்கலாம் மேபி விசாரிக்கலாம் நேற்று அவர் ரூம் எடுத்து தங்கினதுலேருந்து அவரை பார்க்கறதுக்காக விசிட்டர்ஸ் யாரும் வரலன்னு வாட்ச்மேனும் சொல்கிறான் மேனேஜரும் சொல்றாரு கையெழுத்து அவரோடது இல்லைன்னு வேற யாரோ தான் போட்டிருக்கணும் அந்த யாரோ ரூமுக்குள்ள இயல்பாக வந்து போக முடிகிற ரூம் பாயம் இருக்கலாம் ஆனால் இது என்ன கணக்கு இந்த ரூம் பாய்ஸ் எல்லாம் பொழுது போகாதப்ப அவங்களுக்குள்ள வித்தியாசமாக ஏதாச்சும் விளையாட்டு என்று துவங்கிய பரத் சட்டென்று பிரகாசமாகி இன்ஸ்பெக்டரிடமிருந்து மீண்டும் அந்த பில்லை வாங்கி பார்த்து சார் இது சீட்டோட ஸ்கோரு சீட் இடத்துல இப்படி தான் ஸ்கோர் எழுதுவாங்க ஈனா டிக்ளன் அர்த்தம் எஸ்எம் எல்கேன்னு ரெண்டு பேர் டூ டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வச்சு விளையாடிருக்காங்க இந்த கேம் டூ ட்வெண்ட்டி எஸ்எம் தாண்டதும் நின்றுச்சு பாருங்கள் இதில் எல்கே ஜெயிச்சிருக்கான் என்றான் மனோகர் துடிப்பாக சார் எங்கள் அப்பாவுக்கு ஏதாச்சும் வீக்னஸ் உண்டானு கேட்டிங்கல்ல அவருக்கு சீட் இடத்துல ஆர்வம் உண்டு சார் நாலஞ்சு வருஷம் முன்னாடி ரெகுலராக சாயங்காலம் ஆனால் ஆறுமுக கவுண்டர் வீட்டுக்கு போயிடுவார் அங்கே ஒரு ஜமாவே இருக்கும் நடு ராத்திரி வரைக்கும் ஆடுவார் இப்போது நிறுத்திட்டாரு ஆனாலும் எப்போவாவது பெங்களூர்லேருந்து எங்கள் சித்தப்பா வந்தால் ஆடுவார் அவருக்கு சீட் இடத்துல ஒரு மோகம் உண்டு சார் இப்போ எல்லாம் க்ளியர் ஆகிடுச்சு இதில் எஸ்எம்னு ஷார்ட்டாக குறிப்பிட்டிருக்கிறது சூரியமூர்த்தி தான் யாரோ எல்கே என்றவரோட ஆடி ஆடிருக்காரு ஆனால் காசு வச்சு ஆடின மாதிரி தெரியலை என்றார் சபாநாயகன் எப்படி சொல்கிறீங்க சூட்கேஸில் வசூல் பணம் எண்பதாயிரம் அப்படியே இருக்குது மணி பர்ஸ்ல மணி பர்ஸ்ல ஆயிரத்தி ரூபாய் இருக்கு இவர் எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தார்னு தெரியல உங்கள் அப்பா எவ்வளோ படம் எடுத்துகிட்டு வந்தார்னு தெரியுமா மனோகர் தெரியும் சார் நான் தான் மில்லிருந்து ரெண்டாயிரம் பணமும் ரயில் டிக்கெட்டும் அவர் கையில் கொடுத்தேன் போதுமானு கேட்டேன் போதும்னு பர்சன் வச்சுகிட்டாரு லாட்ஜி அட்வான்ஸ் ரூபாய் கொடுத்திருக்காரு இரநூறுல சாப்பாடு மற்ற செலவு இருக்கு என்றார் சபாநாயகன் கணக்கு பார்த்தா அதிகபட்சம் நூறு ரூபாவை தோத்திருக்கலாம் நோ எங்க அப்பா நூறு எல்லாம் வச்சு ஆடி இருக்க மாட்டாரு ஏன் அவருக்கு பிடிக்காது ஆறுமுக கவுண்டர் வீட்ல ஒரு நாக் அவுட்டுக்கு பத்தாயிரம் தான் நடக்கும் இவர் அங்க தவிர வேற எங்கேயும் போக மாட்டாரு தோத்தாலும் ஜெயிச்சாலும் தொகை பெருசா இருக்கணும் இல்லைன்னா உட்காந்து ஆடுறதில் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்வார் இருந்து வர்ற சொந்த தம்பிக்கிட்ட அஞ்சாயிரம் இல்லைன்னா பத்தாயிரம் தான் வச்சு ஆடுவார் அப்போ அந்த யாரோ எல்கேயோட காசு வைக்காமல் விளையாடிருக்கலாம் இருக்கலாம் பொழுது போகிறதுக்காக விளையாடிருக்கலாம் ஆனால் எங்கள் அப்பா காசு வச்சுக்காம ஆட மாட்டார் சார் அவருக்கு பிடிக்காது ஓகே இந்த எல்கே ஒருவேளை ஹோட்டல் ரூம்பாயாக இருக்கலாம் அது யாராக இருந்தாலும் என்ன இன்ஸ்பெக்டர் கவுண்டர் சீட்டு விளையாடிருக்காரு இந்த தகவல் இந்த விதத்தில் உங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு உதவி என்றான் பரத் கவுண்டரை லார்ஜ் ரூம் வச்சு கடைசியாக ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே யாரோ ஒரு எல்கேயை சந்தித்து சீட்டு விளையாடி ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக தெரியல அந்த எல்கேவை சந்தித்து விசாரித்தா ஏதாச்சும் புது தகவல் கிடைக்கலாம் யோசனையாக தலையசைத்தான் பரத் ஃபோன் ஒழிக்க எடுத்து பேசி வைத்த இன்ஸ்பெக்டர் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு வாங்க பாடியை ஒப்படைக்கிறோம் அப்புறம் இது அப்பட்டமான கொலைதான் கழுத்திலும்பு லேசாக கிராக் ஆகியிருக்கு குழாய் நசிங்கிருக்கு பலாத்காரமாக மூச்சு விடுறதை தடை செஞ்சுருக்கலாம் இறந்த நேரம் அதிகாலை நான்கு மணி சுமார்னு சொல்கிறாரு டாக்டர் சற்று விலகி சுசில அருகில் நின்றபடி எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஸ்னேகா மை காட் சுசி என் டேடி யாருக்கும் துரோகம் நினைக்காதவர் அவரை போய் யாரவன் அவனை கொண்டாந்து என் முன்னாடி நிறுத்து பிளடி மர்டரர் ஐ மஸ்ட் கேக் இம் டு டெத் என்று வெறிவளாக கத்து சுசிலா அவளை சமாதானப்படுத்தினாள் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியின் கவுண்டரில் பாடியை அதன் ஃபார்மாலிட்டிஸ் முடித்து வாங்கி மனோகர் பொள்ளாச்சியிலிருந்து எடுத்து வந்திருந்த டெம்போ வேனில் ஐஸ்பார்களுக்கு மேலே கிடத்தி சோகமாக அனுப்பி வைத்தபோது ஸ்னேகா இன்ஸ்பெக்டர் சபாநாயகத்தின் கைகளை பிடித்துக்கொண்டு விற்றாதீங்க சார் அந்த படுபாவை தூக்கில் தொங்கணும் என்று கத்திவிட்டு புறப்பட்டாள் அத்தியாயம் எட்டு இந்த பேனை ரொம்ப அழகாக இருக்கு டாடி நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகட்டுமா ப்ளீஸ் என்றால் அனிதா கிருஷ்ணசாமி கொடுத்த புதிய பெனவை பார்த்தபடி எடுத்துட்டு போ அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் திலகா தங்கள் கல்யாண ஆல்பத்திலிருந்து தேர்ந்தெடுத்த ஒரு ஃபோட்டோவை நுழைத்தபடி ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருந்தேன் எப்படி திடீர்னு ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு என்றாள் பசங்களுக்கு பேனை வாங்க தான் அந்த கடைக்கு போனேன் வெறுமனே அது மட்டும் வாங்க கூச்சமாக இருந்துச்சு அப்போ இதுவும் கண்ணில் பட்டது இதுவும் இந்த த்ரீ டி சீட்டுக்கட்டும் வாங்கினேன் என்று சீட்டுக்கட்டை பெட்டியிலிருந்து எடுத்தான் ஹை த்ரீ டி சீட்டுக்கட்டா என்று ஆர்வமாக வாங்கி பார்த்தான் ரிஷி நல்லா இருக்குப்பா இதை நான் வச்சுக்கட்டுமா படிக்கிற பையன் உனக்கு எதுக்கு தான் சீட்டுக்கட்டு எப்போவாவது ஜாலிக்காக ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுவேன் அடி செருப்பாள என்று ஆத்திரமாக எழுந்த கிருஷ்ணசாமி எத்தனை அந்த பழக்கம் நீ ஜென்மத்துக்கும் சீட்டு கட்ட தொடக்கூடாது சொல்லிட்டேன் காசு வச்சு ஆடுவியோ நான் காசெல்லாம் வச்சு இல்லைப்பா சும்மா ஜாலிக்காக ஜாலிக்காக கூட இதை தொடக்கூடாது புரிஞ்சுதா இங்கே என்று பிடுங்கி திலகாவிடம் கொடுத்தான் முதல் காரியம் இதை அடுப்பில் போட்டு எறி என்னாச்சுங்க ஏன் இப்படி எமோஷனாக வரீங்க நம்ம பிள்ளை அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் தான் எப்போவாச்சும் ஆடுவீங்க விட்டாச்சுடி எல்லாம் விட்டாச்சு இதை எரிச்சிடு விட்டாச்சுனா எதுக்காக காசு கொடுத்து வாங்கினீங்க இல்லை இது என் ஆஃபீஸ் ஃப்ரெண்டு ஒருத்தருக்காக வாங்கினேன் திலகா அப்புறம் எதுக்கு இருக்க சொல்கிறீங்க இந்த பையன் சீட் ஆடுவேனு சொன்னதும் டென்ஷன் ஆகிட்டேன் கொண்டாத மறுபடியும் சூட்கேஸில் வைத்தான் அவன் நடவடிக்கைகளில் முரண் புரியாமல் பதட்டமாக பார்த்த திலகா சூழ்நிலையை சீர் செய்யும் நோக்கில் சரி இந்த போட்டோ ஃப்ரேம் என்ன விலைங்க அறுபது ரூபான்னு ஞாபகம் இரு பில்ல பார்த்து சொல்ற தன் சட்டை பாக்கெட்டில் கைவிட்டு கற்றையாக காகிதங்களை எடுத்து அதில் சூப்பர் மார்க்கெட் பில்லை தேடினான் சட்டென்று பொறி தட்டியது கவுண்டரோடு ஆடிய முதல் ஆட்டத்தில் ஸ்கோர் எழுத அந்த பில்லை பயன்படுத்தினேன் அந்த ஆட்டம் முடிந்ததும் அதை கசக்கி குப்பை வீசினேன் அடுத்தடுத்த ஆட்டங்களுக்கு ஸ்கோர் எழுத ஒரு விளம்பர நோட்டீஸின் பின்புறத்தை பயன்படுத்தினேன் அந்த நோட்டீஸை பஸ்ஸில் வரும்போது ஞாபகமாக எடுத்து கிழித்து ஜன்னல் பறக்க விட்டேன் ஆனால் முதல் ஆட்ட ஸ்கோருடன் கூடிய அந்த பில் ஞாபகமாக குப்பை எடுத்துக்கொள்ள மறந்துவிட்டேனே அந்த பில்லில் தேதி நேரம் எல்லாம் இருக்கிறதே பின்புறம் என் கையெழுத்து எஸ் எம் என்று இருவரின் இனிஷியல்களையும் போட்டு ஸ்கோர் எழுதியிருக்கிறேனே போலீஸ் அதை கைப்பற்றாமல் இருக்குமா ஆராய்ச்சி செய்யாமல் இருக்குமா நானும் கவுண்டரும் சீட் அடையதற்கு யாருமே சாட்சியில்லை என்று மனதை திடப்படுத்தியிருந்தேனே இப்படி லட்டு மாதிரி ஒரு தடயத்தை விட்டுவிட்டு வந்துவிட்டேனே போலீஸ் என்னை தேடி வருமா இப்போ நான் என்ன போகிறேன் என்னாச்சிங்க என்ன யோசனை திடீர்னு ஏன் இப்படி வேக்குது எல்லாரும் என்னை தனியாக விடுறீங்களா தலையை வலிக்குது என்று காட்டு கத்தலாய் கத்தினான் கிருஷ்ணசாமி அத்தியாயம் ஒன்பது வேற வேலைகள் நிறைய இருக்கு சுசி நமக்கு என்றான் பரத் ஸ்னேகா எவ்வளோ துடிச்சு போனா பார்த்தீங்க தானே ஸ்னேகா வேக வேகமாக துடிச்சதை பார்த்தேன் அப்பா விழுந்த சோகத்தை இருந்தவரை கூட நீங்க அதனால தான் கமெண்ட் எதுவும் அடிக்காம பார்வையுடன் நிறுத்திக்கிட்டேன் ஓகே இப்போ என்னோட புறப்பட போறீங்களா இல்லையா எங்க அந்த லாட்ஜுக்கு ஸ்னேகா அப்பாவை கொலை செஞ்சவன கண்டுபிடிச்சே ஆகணும் இன்ஸ்பெக்டர் சபாநாயகம் பார்த்துப்பாரு அவருக்கு நான் உதவி செஞ்சால் தப்பில்லை பரத் அவை என் தோழி நீங்கள் ஈடுபடலைனாலும் நான் தீவிரமாக இறங்குறதா இருக்க சுசி பாவம் நீ பின்புத்தியை வச்சுக்கிட்டு எப்படி கண்டுபிடிப்ப வாட் பின்புத்தியா பெண் புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க நீ பெண் தானே என்ன டிஷர்ட் போட்ட பெண்ணு இன்சல்ட் கிரேட் இன்சல்ட் வெல் பரத் நீங்கள் என் கூட வாங்க ஆனால் வாயே திறக்கக்கூடாது முழுக்க நானே விசாரித்து நானே முடிவுகள் எடுத்து கொலைக்காரனை கண்டுபிடிக்கிறேன் அப்படி செஞ்சுட்டா என்ன செய்றீங்க ஆனந்தத்துல அப்படியே கட்டி பிடிச்சி பத்து உம்மா தந்துடுறேன் அலையாதீங்க எனக்கு பயபக்தியோட மரியாதையோட ஒரே ஒரு சல்யூட் அடிச்சா போதும் ஏன் அப்படி டைட்டில் அப்படித்தானே இருக்கு ரைட் வாங்க என்னோட அவர்கள் துர்கா லாட்ஜில் வந்தபோது அதன் மேனேஜர் விவேக் அவள் நீட்டிய விசிட்டிங் கார்டை படிக்காமல் அவள் பனியனில் ஹயமிய காம்ப்ளன் கேர்ள் என்பதை படித்து வழிந்த சிரிப்பை அவசரமாக அடக்கி கொண்டு சுவரில் மாட்டியிருந்த பெரிய வட்ட வடிவ கடிகாரத்தில் நேரம் பார்த்து கொண்டான் நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் விவேக் என்றாள் சுசிலா ஹட உங்களுக்கு ரொம்ப துப்பரிய மூளைங்க எப்படி கரெக்டாக என் பேர் இதுக்கெல்லாம் துப்பரிய மூளை வேண்டாம் வாசல் வாசலிக்கிற வாட்ச்மேனை கேட்டாவே போதும் என்றான் பரத் அவனை முறைத்துவிட்டு பொள்ளாச்சி கவுண்டர் தங்கியிருந்த ரூம் நம்பர் என்ன பத்தொம்பதுங்க இந்த லாட்ஜில் மொத்தம் எத்தனை ரூம்ஸ் இருக்கு முப்பத்தி நாலுங்க அதில் நேற்று எத்தனை ஃபுல்லு எத்தனை காலி லெட்ஜரை பார்த்து சொல்கிறீங்க இதெல்லாம் போலீஸுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் முனகியபடி ஏக்கர லெட்ஜரல் விரல்களை மேய விட எத்தனை ஃபுல்லுன்னு ஒரு கேள்வி போதும் பதிலை மொத்த ரூம்ல கழிச்சு பார்த்தா எத்தனை காலின்னு தெரியுமே ஏன்றான் பரத் அவள் காதருகில் சைலன்ஸ் நேற்று பதினெட்டு ரூம்ஸ் ஃபுல்லுங்க மேடம் ரைட்டு அந்த பதினெட்டு ரூம்ல தங்கியிருந்தவங்கள யாராச்சும் காலி பண்ணிட்டாங்களா இல்லை எல்லாரும் இருக்காங்களா எதுக்கு டபுள் டபுளாக கேட்டு அவரை கன்ஃபியூஸ் பண்ணுற மேடம் நேற்று தங்கியிருந்தவங்களில் ஆறு பேர் காலி பண்ணிட்டாங்க காலி செஞ்சவங்க பேரெல்லாம் படிங்க ஆர் பட்டாபிராமன் எம் கோபாலகிருஷ்ணன் எஸ் ரவிச்சந்திரன் பி சுபாஷ் பி ஆனந்தராமன் எல் கிருஷ்ணசாமி பரத் எல் கிருஷ்ணசாமி சுருக்கமாக எல்கே அந்த சீட்டாட்ட ஸ்கோரில் அப்படித்தானே போட்டிருந்துச்சு விவேக் இவர் எந்த ரூபில் தங்கியிருந்தார் இருபது எந்த ஊர் விலாசம் என்ன திருச்சிங்க விலாசம் வரைக்கும் பாருங்கள் சுசிலா அவசரமாக ஒரு காகிதத்தில் லெட்ஜர் பார்த்து விலாசம் எழுதி முடித்ததும் சுசி வேஸ்ட்டு இங்கே பாரு ராத்திரி ரெண்டு பத்துக்கு இவர் காலி செஞ்சுருக்காரு ஏன்பா இது ராத்திரி ரெண்டு பத்து தானே இல்லை மத்தியானம் ரெண்டு பத்தா மிட் நைட் ரெண்டு பத்து சார் சுசி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சூரியமூர்த்தி இறந்தது அதிகாலை நாலு மணிக்கு இந்த கிருஷ்ணசாமி அதுக்கு முன்னாலே காலி செஞ்சுட்டு போயிட்டாரு முகம் கருத்த சுசிலா இன்னும் காலி செய்யாமல் தங்கியிருப்பவர்களின் பெயர்களை எல்லாம் பார்த்தால் எல்கேக்கு பொருத்தமாக எந்த பெயரும் இல்லை இங்க எத்தனை ரூபாய்ஸ் மூணு பேர் அவங்க பேர் என்ன முருகன் சத்யா கோவிந்தன் அவங்க மூணு பேரையும் கூப்பிடுங்க ஏற்கனவே போலீஸ் விசாரித்ததில் நடுங்கி போயிருக்கானுங்க சரி கூப்பிடுற சரி நீ அவங்கள விசாரிச்சுட்டு வா நான் காரில் மெஹந்தி லேட்டஸ்ட் ஆல்பம் இருக்கேன் என்ன பார்க்குற நீ தான் என்னை இந்த கதையில் கௌரவ தோற்றமாக்கிட்டியே என்ற பரத் அவள் முறைக்க முறைக்க வெளியேறி காருக்கு சென்றான் ஒரு மணி நேரம் கழித்து சுசிலா வந்து ஏறிக்கொண்டு கேசட்டை பிடுங்கி போட்டாள் அவன் சட்டை பாக்கெட்டிலிருந்து செல்போன் எடுத்து எண்கள் தொட்டு ஹலோ ரவி டிராவல்ஸ் நான் மூலை டிடெக்டிவ் ஏஜென்சிலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு நைட்டு பத்து மணிக்கு திருச்சிக்கு பஸ்ஸில் ஏசி கோச்சில் ரெண்டு டிக்கெட் புக் பண்ணி ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சிருங்க போர்டிங் பாயிண்ட் டி நகர் என்று வைத்தாள் ஏய் என்னது விசாரிச்சதில் எனக்கு அந்த திருச்சி ஏல் கிருஷ்ணசாமி மேலே சந்தேகம் இருக்குது அவன் சூரியமூர்த்தி கவுண்டருக்கு பக்கத்து பக்கத்துலும்பில் தங்கியிருந்த காரணத்தாலேவா அவன்தான் ரெண்டு மணிக்கே காலி செஞ்சு போயிட்டானே அதான் சந்தேகத்தை கிளப்புது பரத் இன்னைக்கு நைட்டு மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸில் திருச்சிக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கிறதா விவேக் கிட்டே கிருஷ்ணசாமி சொல்லியிருக்கான் ராத்திரி ரெண்டு மணிக்கு தூங்கிட்டு இருந்த விவேக்கை எழுப்பி காலி செய்யறேன்னு சொல்லி போட சொல்லியிருக்கான் என்ன இந்த நேரத்தில் புறப்படுறீங்கன்னு கேட்டிருக்கா இவன் அதுக்கு அவன் என்ன சொன்னானா ஊரில் என் பொண்ணுக்கு ஜொரம்னு ஃபோன் செஞ்சப்ப என் ஒய்ஃபு சொன்னான் அதுலேருந்து என் மனசுக்கு சரியில்லை கெட்ட கனவு வந்து முழிச்சிட்டேன் பதட்டமாக இருக்கு உடனே ஊருக்கு போகணும் துடிப்பாகவே இருக்கு ஏதாச்சும் லாரி கிடைச்சா கூட அதில் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அர்ஜென்ட்டாக போயிருக்கான் லாஜிக் சரியதான இருக்கு அவன் ரெகுலர் கஸ்டமர் இல்லை ஒரு பேண்ட்டு சட்டை செலவிக்க போட்டிருக்கான் அந்த துணியை பற்றி எதுவும் சொல்லல கெட்ட கனவு அது இதுன்னு சொல்றதுல ஏதோ நாடகம் தெரியுது எனக்கு அவன் தங்கியிருக்கும் ரூமு இப்போ காலியாக தான் இருக்கு திறக்க சொல்லி போய் பார்த்த ஏதாச்சும் க்ளூ கிடச்சிதா இல்ல அந்த ரூமோட சிட் அவுட்லேருந்து பக்கத்தில் கவுண்டர் கொலை செய்யப்பட்ட ரூமோட சிட்டவுட்டை பார்க்குறப்ப ஒரு எண்ணம் தோணுச்சு ரெண்டு சிட் அவுட்டுக்கும் நடுவில் ரெண்டே அடிதான் பரத் ஒரு ஆள் இங்கேருந்து அங்கே எந்த பயமும் இல்லாமல் சுலபமாக தாவலாம் கிருஷ்ணசாமி ஏன் அந்த மாதிரி தாவி வந்து கொலை செஞ்சுட்டு அவசர அவசரமா ரூமை காலி செஞ்சுட்டு போயிடக்கூடாது அடிப்படையாக ஒரு பாயிண்ட் எடுக்கிறது உனக்கு தோணலையா என்ன டைம் மரண நேரம் காலி செஞ்ச நேரம் இது நான்கு மணி அது ரெண்டு பத்து பின்ன அதை பத்தி யோசிச்சிட்டேன் பரத் கிருஷ்ணசாமி கவுண்டரை கொலை செய்யறதுக்கு முடிவு செஞ்சாச்சு போலீஸை தப்பிக்கிறதுக்கு முதல் காரியமாக ரெண்டு பத்துக்கு ரூமை காலி செஞ்சாச்சு பெட்டியை எங்கேயோ கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ரகசியமாக வந்து ட்ரைனேஜ் போய் பிடிச்சி கவுண்டர் ரூமுக்கு வந்து கொலை செஞ்சுட்டு போயிருக்கலாமே ஏன் இதுல இழிக்கிற விஷயம் இருக்கு பெட்ஷீட் மேல பாதாச்சுகள் இருந்திருக்கு சுவத்துல இருக்கிற அச்சுகளோ வாட்ச்மேனோடது அவன் காலையில் எல்லோரும் பார்க்க ஏறினவன் ரைட்டு திருச்சியை சேர்ந்த யாரோ ஒரு கிருஷ்ணசாமிக்கும் பொள்ளாச்சியை சேர்ந்த யாரோ ஒரு கவுண்டருக்கும் எப்படி நீ முடிச்சு போடுற மோட்டிவ் வேணுமே அது இனிமே விசாரிச்சா கிடைக்கட்டும் கொலை செஞ்சது கிருஷ்ணசாமியோ இல்லையோ கவுண்டரோட சீட்டு விளையாடுறது நிச்சயமா கிருஷ்ணசாமி தான் அத ஒத்துக்குறீங்களா எல்கே இனிஷியல் பொருந்தறதால அவரா இருக்கலாம் ஆனா உறுதியா சொல்ல முடியாது திருச்சிக்கு போய் கிருஷ்ணசாமிய சந்திச்சா உறுதியா சொல்லலாம் கவுண்டரை கடைசியா சந்திச்சு பேசுன்னு விளையாடின எல்கே இந்த கிருஷ்ணசாமியா இருந்தா நமக்கு வேற ஏதாச்சும் தகவல் கிடைக்கலாம் கிடைக்கலாம் இன்ஸ்பெக்டர் சபாநாயகன் ஏற்கனவே லாட்ல விசாரிச்சாரு அவருக்கு இந்த இயற்கையை சந்தேகப்படணும்னு ஏன் தோணலை சுசி அதானு சந்தேகப்பட்டு ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காருன்னு கேட்கணும் சுசில மீண்டும் ஃபோனில் மயிலாப்பூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேசிவிட்டு எசைதம் பேசினார் சபாநாயகம் பொள்ளாச்சி புறப்பட்டு போயிருக்காரா வேரில் ஆரம்பிக்கிறாரு அதுக்குள்ள நான் பூ பறிச்சிடுறேன் பை உன்னோட நானும் திருச்சிக்கு கண்டிப்பாக வரணுமா ஏ இங்கே என்ன மீனாட்சி காலேஜில் ஒரு ஃபேஷன் ஷோவுக்கு என்ன ஜட்ஜாக கூப்பிட்டுருக்காங்க சுசி நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிடலாம் வேற ஜட்ஜி கிடைக்காம தவிச்சு போயிடுவாங்க சுசி ஷட்டப் அவங்கள பற்றி தான் உங்களுக்கு கவலையா பின்ன நான் விதவிதமாக சைட் அடிக்கிற சான்ஸ் கெட்டு போகுதுன்னு வருத்தப்படுறேன்னு நினச்சியா இன்டர்நெட் போட்டதுக்கப்புறம் சலிக்க சலிக்க பார்த்து இப்போ யாரையும் ட்ரெஸ்ஸோட பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது சுசி ஹல்போ இன்டர்நெட் இதுக்கு தான் இருக்கா உங்களை எல்லாம் நிற்க வச்சு ஐயோ நின்றுக்கிட்டு எனக்கு பழக்கம் இல்லை சுசி கைப்பையால் அவன் தோலை மொத்தினாள் சுசிலா கார் அவசரமாக நெளிந்துவிட்டு நேராக பின்னால் வந்த பைக் வாலா வேகம் கூட்டி அருகில் வந்து இடியேட் என்று திட்டினது காருக்குள் கேட்கவில்லை அத்தியாயம் பத்து திருச்சி ஹோட்டல் ராஜாலி வந்ததுமே ரூம் சர்வீஸில் காஃபி குடித்துவிட்டு ஹெப்பாடா எனக்கு ரொட்டீன் லைஃப்ல இருந்து விடுதலை கிளார டேவிட்டு நானும் கொஞ்ச நேரம் கழிச்சு செஸ்வில் அனுவோமா பாவனி லொங்கு லொங்குன்னு அலைஞ்சி தெரிஞ்சு துப்புருவியா என்றான் பரத் உங்க யோசனை தான் வேண்டாம் ஆனா நான் போகிற இடத்துக்கெல்லாம் நீங்களும் வந்தாகணும் மைண்ட் இட் என்றால் சுசீலா சூட்கேஸ் திறந்து டவல் எடுத்தபடி நான் கிளாராவுக்கு வாக்கு கொடுத்துட்டேனே யாரு கிளாரா ரிசப்ஷனில் பார்க்கல தொல்லையால் அவதிப்படுறா பாவம் நைட் ஷிஃப்ட் எட்டு மணியோட டியூட்டி முடிஞ்சு அதுக்குள்ள இவ்வளவு தவல் சேகரிச்சிட்டீங்களா அரத் இஸ் கிரேட்னு ஒத்துக்கிறியா உதட்டை சுழித்து காட்டிவிட்டு பாத்ரூமுக்குள் நுழைந்த அவளை பின்தொடர்ந்த அவனை பிடித்து வெளியே தள்ளி என்ன இது நான் போற இடத்துக்குள்ள நீங்களும் வந்தாகணும் நீதானே சொன்ன சொல்லி முடிப்பதற்குள் முகத்தின் மேல் கதவு சாத்தப்பட்டது பரத் ஆங்கில சிரித்தால் எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்து படித்தான் கம்ப்யூட்டர் நிறுவனத்தின் துண்டு பிரசுரம் வழுக்கிக் கொண்டு மடியில் விழுந்தது சுசிலா குளித்துவிட்டு வந்து ம் சீக்கிரம் குளிச்சிருவாங்க பரத் என்றாள் பரத் டிவி அணைத்துவிட்டு எழுந்தான் பரத் குளியலறையில் பாட்டு பாடிக்கொண்டே சோப்பு போட்டு கொண்டிருந்த வெளியே சுசிலா சிரித்து பேசுவது கேட்டது யாருடன் போனில் பேசுகிறாள் அதுவும் இப்படி சிரித்து பரத் அவசரமாக குளித்து முடித்துவிட்டு துண்டு சுற்றிக்கொண்டு அறைக்கு வர அந்த இளைஞன் காஃபியை ஊற்றி குடித்துக் கொண்டிருக்க சுசிலா எதிரே பனியன் கல்ச்சரில் இருந்து மாறி சுடிதாரில் அணிந்திருந்தாள் சிவா இவதான் பரத் பரத் இதான் சிவா போலாமா சிவா என்று சுசிலா எழுந்து கொண்டாள் அந்த சிவா தன் டூ வீலரோ ஃபோர் வீலரோ சாவியை எடுத்துக்கொண்டு எழுந்து கொள்ள என்ன என்ன சுசி எ யாரு என்று தடுமாறினான் பரத் உங்களுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்களே நான் ஏற்கனவே சிவாவுக்கு ஃபோன் பண்ணி ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் சிவா பாருங்க எவ்வளோ பங்க்ச்சுவல் நைஸ் பாய் எல்லாம் சரி சார் யாருன்னு முழுச அறிமுகப்படுத்தலையே சொன்னேனே சிவான்னு அது வெறும் பேரு எம்சிஏ படிச்சிருக்காரு அமெரிக்கா போகலாமா ஹைதராபாத் போகலாமான்னு யோசனையில் இருக்காரு சிவாவுக்கு ஏகப்பட்ட ஆஃபர் இல்லை சிவா சிவா வளர்ப்பு பிராணி போல உடனே தலையாட்டி எஸ் எஸ் என்று விட்டு கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு எங்கெங்க போகணும் உங்களுக்கு போகிற வழியில் சொல்கிறேன் சிவா பரத் வரோம் நீங்கள் இங்கேயே ஆர்டர் செஞ்சு சாப்பிட்டுக்குங்க நாங்கள் போகிற வழியில் ஏதாச்சும் ஃபாஸ்ட் ஃபுட்ல சாப்பிட்டு போகிறோம் பாய் என்றாள் எப்போ வருவ ஃபோன் பண்றேனே சியோ சார் என்று மரியாதைக்கு கைக்குலுக்கி அவன் வெளியேற சுசிலா ஹேண்ட்பேக்கை தோளில் மாட்டி செருப்பணியும் போது குறுக்கே கை நீட்டி அவன் யாருன்னு இப்போ சொல்ல புரியா இல்லையா அதான் விபரமாக சொன்னனே எங்கேருந்து திடீர்னு முளைச்சான் திடீர்னு முளைக்கிறதுக்கு சிவா என்ன செடியா இருபத்தி நாலு வருஷம் முன்னாடி எல்லாரையும் மாதிரி பிறந்த வந்தான் அது சரி உங்கள் காது ஏன் திடீர்னு இப்படி சிவப்பா இருக்கு வேணும்னா டாக்டரை பார்த்துருங்க பரத் ஏய் நான் வரவேணாமா கிளாராவோட செஸ் ஆடுங்க பரத் அது நான் சும்மாச்சுக்கு சொன்னேன் அப்போ நல்லா தூங்குங்க வந்துடுறேன் சுசிலா நிஜமாகவே வெளியேறிவிட பரத் கொஞ்ச நேரத்திற்கு மூடப்பட்ட கதவையே பார்த்து கொண்டிருந்தான் இதோ திரும்ப திறந்து உள்ளே வந்து டென்ஷன் ஆட்டிங்களா வாங்க போலா அவனை நான் ஆக்பட சொன்ன என்று போகிறாள் என்று நினைத்துக்கொண்டிருக்க சுசிலா வரவே இல்லை இரண்டு மணி நேரம் கழித்து சுசிலா மட்டும் திரும்பி வந்து கைகளை உதறிக்கொண்டு என்ன பரத் தூணிங்களா பரத் படித்துக்கொண்டிருந்த புத்தகத்திலிருந்து ஒரே ஒருதரம் அவளை பார்த்துவிட்டு மீண்டும் வரிகளில் புதைந்தான் அருகில் வந்து புத்தகத்தை பிடுங்கி வைத்து கோபமா என்ன கோபம் சிவவை கால்ட்டி பரத் ஏ சரியா முத்தம் கொடுக்க தெரியலையா ஏன் இப்படி போறா பிடிச்சி பேசுறீங்க சிவா என் ஃப்ரெண்டு ஒருத்தையோட தம்பி எல் கிருஷ்ணசாமியை நேராக சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவன் குடும்பம் பத்தி விவரங்களை சேகரிக்க உதவியா அவனை வர சொல்லியிருந்தேன் தட்ஸ் ஆல் விபரம் சேகரிச்சிட்டியா அதுக்கு தானே வெயில் அலைஞ்சோம் கிருஷ்ணசாமி எல்லோரா இண்டஸ்ட்ரியில உதவி மேனேஜர் கம்பெனியும் ஆஃபீஸும் இருக்கிறது திருவரம்பூரில் இவன் வீடு இருக்கிறது குமரநகரில் வீட்டில் திலகான்னு ஒரு மனைவி ரிஷின்னு ஒரு பையன் அனிதான்னு ஒரு பொண்ணு வாடகை வீடு பையன் தான் ப்ளஸ் டூ முடிச்சு என்ஜினியரிங் காலேஜில் சேரதா இருக்கான் பொண்ணு ஸ்கூல் கேர்ள் கிருஷ்ணசாமி ஸ்கூட்டர் வச்சிருக்கான் தப்பு தண்டாவுக்கு போகாதவன் அண்ணனுக்கு ஒரே ஒரு வீக்னஸ் காசு வச்சு சீட் கிட்டத்தட்ட தினமும் ரைட்டு மேற்கொண்டு என்ன செய்ய போறேன் சுசிலா தன் வாட்சை பார்த்து கொண்டு இப்போது கிருஷ்ணசாமி தன் ஆஃபீஸில் இருப்பான் நேராக வீட்டுக்கு போகிறோம் அத்தியாயம் பதினொன்று யாரு என்றால் திலகா கதவை திறந்தபடி வணக்கம் நான் சுசீலா இவர் பரத் நாங்கள் மெட்ராஸ்லேருந்து வரோம் டிரெக்டிவ் ஏஜென்சி கிட்டத்தட்ட போலீஸ்னு வச்சுக்கோங்களேன் உட்காந்து பேசலாமா சகஜமாக உள்ளே வந்து அமர்ந்தார்கள் போலீஸா உட்காருங்க என்ன விஷயம் முதல்ல அந்த கிரைண்டரை நிறுத்திட்டு வந்தால் பேச வசதியாக இருக்கும் பரத் அங்கிருந்த செய்தித்தாளை எடுத்துக்கொண்ட பின் சுசீலா கை தொடைத்தபடி வந்து திலகாவை உட்கார சொல்லி எங்கே உங்கள் ஹஸ்பண்ட் கிருஷ்ணசாமி ஆஃபீஸுக்கு போயிருக்காரு ரிஷி ரிஷி தானே உங்கள் பையன் ஆமாம் தான் கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாட போனா அனிதா ஸ்கூலுக்கு போயிருக்கா எப்படி எல்லாம் கரெக்டாக ஆச்சரியப்பட்டால் அதான் துப்பரியம் நிறுவனத்திலேருந்து வரதான் சொன்னோமே விவரம் இல்லாமல் வருவோமா எல்லோரா தான் கிருஷ்ணசாமி உதய மேனேஜர் வேலை பார்க்குறாரு ஆமாம் என்ன விஷயமா நீங்கள் சொல்கிறேன் நேற்று தானே மெட்ராஸ்லேருந்து அவர் திரும்பினார் ஆமாம் அவர் எத்தனை மணிக்கு வந்தார் எதுக்காக இதெல்லாம் கேட்குறீங்க இவர் மெட்ராஸில் தங்கியிருக்கிற லாட்ஜில் இவர் தங்கியிருந்த ரூமுக்கு அடுத்த ரூமில் தங்கியிருந்த ஒருத்தரை யாரோ கொலை செஞ்சிட்டாங்க அதை பற்றி ஏதாச்சும் சொன்னாரா இல்லையே எப்போ நடந்துச்சு நேற்று அதிகாலை நாலு மணிக்கு லாட்ஜில் தங்கியிருந்தவங்க காலி செஞ்சவங்க எல்லாரையும் விசாரிச்சிட்ருக்கோம் இந்த கேஸில் போலீஸுக்கு நாங்கள் உதவுறோம் கிருஷ்ணசாமி ரூமை எத்தனை மணிக்கு காலி செஞ்சாருன்னு தெரியுமா ராத்திரி ரெண்டே கால் மணிக்கு காலி செஞ்சால் சொன்னார் எதில் புறப்பட்டு எப்போ இங்கே வந்தார் ஆறரை மணி பஸ்ஸுன்னு சொன்னார் வீட்டுக்கு வந்தப்ப ரெண்டு மணி இருக்கும் நான் ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ் தரேன் அங்கே போய் அவர் விசாரிங்களே தான் போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க ராபோர்ட் எக்ஸ்ப்ரெஸில் நேத்து ராத்திரி புறப்பட்டு இன்னைக்கு காலையில் வரது தானே ப்ரோக்ராம் எதுக்கு திடீர்னு ரெண்டு மணிக்கு காலி செஞ்சு அதிகாலையில் பஸ் பிடிச்சி அப்படி பரபரப்பாக வந்து சேர்ந்தாரு என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு ஜொரம் அது ஃபோனில் சொன்னேன் அவருக்கு மனசு சரியில்லையா தூக்கம் வரலையா ஏதோ கெட்ட கனவு பயந்து போய் உடனே புறப்பட்டாரு அப்படியா சரி மெட்ராஸ்க்கு எதுக்கு போனாரு திலக மௌனமாக இருந்தாள் செய்தித்தாள் படிக்கும் பரத் முகத்தை பார்த்தாள் இவர் ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு நான் சும்மையும் கூட வந்தீங்க எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது என்று விட்டு தொடர்ந்து பேப்பர் படித்தான் சொல்லுங்கள் திலகா எதுக்கு மெட்ராஸ் பண்ணார் நான் குடும்ப விஷயத்தை எல்லாம் சொல்லலாமான்னு தெரியல ஒரு நிமிஷம் இருங்க நான் அவருக்கு ஃபோன் செஞ்சு கேட்டுட்டு அப்புறம் இன்னும் நான் உங்களை விசாரித்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் யாருக்கும் ஃபோன் செய்யக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளை நீங்கள் மறைக்காம சொல்லியே ஆகணும் மிரண்டு போனால் திலகா பரத் பேப்பரை போட்டுவிட்டு எழுந்து சுசி நீ விசாரிச்சுட்டுரு நான் ஒரு வாக் போய்ட்டு வரேன் சொல்லுங்க அவரோட சித்தப்பா சென்னையில் இருக்காரு எங்கள் பையன் ரிஷிக்கு ப்ரைவேட் என்ஜினியரிங் காலேஜில் தான் சீட்டு கிடச்சிது அதுக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லை ஐம்பதாயிரம் கடன் வாங்க போனார் வாங்கிட்டாரா வாங்கிட்டு வந்து காலேஜில் பணமும் கட்டியாச்சு அதுக்குள்ளையா எவ்வளோ கட்டினீங்க நாற்பத்தி ஓராயிரம் நினைக்கிறேன் நேற்றே கட்டிட்டு வந்தாச்சு வந்ததுலேருந்து டென்ஷனாக இருந்தாரா ஆமாம் ஏ தலைவலின்னு சொன்னார் அவருக்கு பஸ் ட்ராவல் ஒத்துக்காது முதுகு தண்டில் வழி எடுக்கும் அப்போது எல்லாத்துக்கும் எரிஞ்சு விழுவார் மெட்ராஸ்லேருந்து அவரு என்ன வாங்கிட்டு வந்தார் குழந்தைகளுக்கு ரெண்டு பேனாவும் அதுவும் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் வாங்கிட்டு வந்தார் அப்புறம் ஒரு சீட்டு கட்டு வாங்கிட்டு வந்தார் கிருஷ்ணசுவாமி சீட்டு விளையாடுவாரா எப்போவாவது விளையாடுவார் தினமும் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவார் ஒம்பது ஆயிடும் ஆஃபீஸ் ஒம்பது மணி வரைக்குமா இல்லை அஞ்சு மணிக்கே முடிஞ்சிடும் இவர் ஓவர் டைம் வேலை செய்வார் பொள்ளாச்சி சூரியமூர்த்தி கிரவுண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ம் மேலும் மேலும் விசாரித்து விட்டு விடைபெற்று வெளியே வந்து அருகில் கிரவுண்டில் பொடியவன்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தவனை பரத் என்று கத்தி அழைத்து காத்திருந்த பிரைவேட் காரில் ஏறி கொண்டார்கள் திருவரம்பூர் என்றால் சுசி பரத் நீங்கள் மோசம் என் பேர் பரத்லிங்க என்றான் டிரைவர் உன்ன சொல்லலை ஒட்டு கேட்காம ஓட்டு ஏன் சுசி என்னை திட்டுற நான் தனியாக கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன் தான் அதுக்காக கொஞ்சம் கூட உதவி செய்யக்கூடாதா கண்டிஷன் என்ன நீ தனியாக விசாரித்து தனியாக முடிவுகள் எடுக்கிறதா பேச்சு நான் போகுந்தா எப்படி அதான் சைலண்ட்டாக இருக்கேன் சொல்கிறதாவது காதில் கேட்கலாமா அது தாராளமாக கேட்கலாம் சொல்லு இந்த கிறிஸ்து நான் டபுள் ஸ்ட்ராங்காக சந்தேகப்படுறேன் பரத் நேற்று வந்ததும் காலேஜுக்கு பணம் கட்டதான் சித்தப்பா கிட்ட ஐம்பதாயிரம் கடை வாங்கி புறப்பட்டவன் அர்த்த ராத்திரியில் புறப்படுவானா அது பாதுகாப்பானதா முதுகு தண்டில் ப்ராப்ளம் உள்ளவன் பஸ்ஸில் எதுக்கு டிராவல் பண்ணணும் அதுவும் கன்ஃபார்ம்டு ரயில் டிக்கெட்டை கையில் வச்சுக்கிட்டு சலவிக்கு போட்ட பேண்ட்டு சட்டையை பற்றி கூட கவலைப்படாமல் அப்படி என்ன அர்ஜென்ட்டு பொண்ணுக்கு ஜுரம்னு மனசு பதறி புறப்பட்டதா சொல்கிறது சும்மா பம்மாத்து ஒன்றும் பெரிய ஜுரம் இல்லை அந்த பொண்ணு இன்னைக்கு ஜம்முன்னு ஸ்கூலுக்கு போயிருக்காளே சூப்பர் மார்க்கெட்டில் பேனா ஃப்ரேமு சீட்டுக்கட்டு வாங்கினது இவன் தான் ஸோ கவுண்டரோட ஏழு மணிக்கு மேலே சீட்டு விளையாடினவனும் இவன் தான் எல்லா ரைட்டு இந்த ஆள் எதுக்கு அந்த ஆள் அநாவசியமாக கொலை பண்ணணும் ஜென்ம பகையா சில பல வருஷங்களுக்கு முன்னால் கிருஷ்ணசாமியோட தங்கையை யாரோ கற்பழித்து அது கவுண்டர் தானே தெரிய வந்து பழி வாங்கிட்டே நான் கிருஷ்ணசுவாமி அரஸ்டுவாருன்ட்டு கேட்டால் மேஜேஸ்டர் கிட்டே போலீஸ்காரங்க பொருத்தவங்க ஒரு காரணம் சொல்ல வேண்டாமா என் சாமத்தியமான விசாரணையில் கிருஷ்ணசாமி வாயிலிருந்து எல்லா உண்மையும் வரவழைக்கணும் பாருங்க எதுவும் தப்பு இல்லைன்னா நேற்று ஊர்லேருந்து திரும்பினதுலேருந்து வீட்டில் எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சி விழுந்து ஒரே டென்ஷனாக எதுக்கு இருக்கணும் கேளு நல்லா கேளு அத்தியாயம் பன்னிரெண்டு பியூன் வந்து பரத் சுசிலான்னு என்று ஆரம்பித்ததும் வர சொல்லி என்றான் கிருஷ்ணசுவாமி சற்று முன் திலக ஃபோன் செய்து அவர்கள் வந்தது விசாரித்தது எல்லாம் சொல்லியிருந்ததால் எதிர்பார்த்து கொண்டிருந்தான் மனதை திறப்படுத்தி வைத்திருந்தான் முகத்தில் கொஞ்சம் கூட குழப்பம் காட்டிவிடக்கூடாது டிப்ளமேட்டிக்காக இயல்பாக சாமர்த்தியமாக எந்த குக்கிக் கேள்விகளிலும் மாட்டிக்கொள்ளாமல் பதில் சொல்ல வேண்டும் பரத் சுசிலா உள்ளே வர வாங்க ப்ளீஸ் என்று நாற்காலியை காட்டி புன்னகைத்தான் அமர்ந்ததும் அந்த வசதியான குளிரறையை அளவெடுத்தான் பரத் நாங்கள் மெட்ராஸ்லேருந்து வரோம் பரத் சுசிலான்னு தெரியும் என் வீட்டுக்கு போய் விசாரிச்சிங்களா என் ஒய்ஃபு ஃபோன் செஞ்சு விவரமாக சொன்னான் நேற்று ஈவினிங் பேப்பரில் பார்த்துதான் எனக்கே மர்டர் மேட்ரு தெரியும் ரொம்ப வருத்தப்பட்டேன் உங்களுக்கு என்ன விபரம் தெரியணும் கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஒரு நிமிஷம் என்று கிருஷ்ணசாமி டெலிஃபோன் எடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு எனக்கு கால் எதுவும் கொடுக்காத என்ன சாப்பிட்றீங்க நோ தேங்க்ஸ் சுசீலா டேப் ரிகார்டரை எடுத்து மேல் வைத்தாள் இது ஒரு ரொட்டீன் என்கொயரி தட்ஸ் ஆல் போலீஸ் எங்ககிட்ட ஒரு அட்ரஸ் லிஸ்ட் கொடுத்து அவங்க எல்லாம் கவுண்டர் மரணத்துக்கு அப்புறம் ஹோட்டலில் காலி செஞ்சுட்டு போனவங்க அதில் உங்கள் அட்ரஸ் இருந்ததால் உங்களை தேடி வந்தோம் பரவாயில்ல நான் என்ன செய்யணும் உண்மையான தகவல்கள் மட்டும் சொல்லுங்க யூகமா எதுவும் சொல்ல வேண்டாம் நீங்க துர்கா எந்த லாட்ல தங்கியிருந்தது உங்களுக்கு அடுத்த ரூம்ல தான் அவரை இந்த கேள்விக்கு கிருஷ்ணசுவாமி நேற்றிலிருந்தே தயாராக இருந்ததால் என்னங்க இப்படி அவரோட அவர் ரூம்ல உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு சீட்டு இருந்தாங்க அப்படியா எப்போ எத்தனை மணிக்கு முந்த நாள் ராத்திரி ஏழு மணிக்கு எனக்கு பொழுது போகாம என் ரூம் சிட் அவுட்டில் உட்காந்து தனியாக கார் விளையாட்டு இருந்தேன் அப்போது அவர் அவரோட சிட் இருந்து பேச்சு கொடுத்தாரு அப்போ தான் நான் அவரை பார்த்தேன் அவருக்கும் பொழுது போகலன்னு சொன்னார் சீட்டு விளையாட கூப்பிட்டாரு அவர் ரூமுக்கு நான் போனேன் எப்படி போனீங்க ரெண்டு சிட் அவுட்டுக்கும் நடுவில் இடைவெளி பெருசாக இல்லை ஜஸ்ட்டு தாண்டி அந்த பக்கம் போயிட்டேன் என்ன விளையாண்டிங்க சார் சீட்டு கிட்டதும் சொன்னேனே அதில் என்ன விளையாட்டு தான் டூ டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வச்சு விளையாடணும் காசு வச்சு விளையாடுனீங்களா சேச்ச சும்மா ஒரு சுவாரஸ்யத்துக்காக தோக்குறவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு மறுநாள் காலையில் டிஃபன் வாங்கி கொடுக்கணும்னு பேசி அதைத்தான் பந்தயமாக வச்சுக்கிட்டோம் சரி எத்தனை கேம் இல்லை ஒரே ஒரு கேம் தான் யார் ஜெயிச்சது நான்தான் ஜெயிச்சேன் அப்புறம் அவருக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னார் மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டாரு நான் கூட்டிலு சொல்லிட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்துட்டேன் அப்புறம் எனக்கு தூக்கம் வரல என் பொண்ணு அனிதாவுக்கு ஜொரம்னு என் ஒய்ஃபை ஈவினிங் ஃபோனில் சொன்னதுலேருந்து வேண்டாத கற்பனைகள் எனக்கு அவனா உசுறு மனசு பிசைஞ்சது தூங்க முயற்சி பண்ணேன் அவள் செத்து போகிற மாதிரி கனவு அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்தேன் பதட்டமா இருந்துச்சு உடனே திருச்சிக்கு வந்துடும்னு தோணுச்சு அவசரமாக எல்லாம் பேக் பண்ணி லாட்ஜை காலி பண்ணிவிட்டு புறப்பட்டுட்டேன் அப்போது என்ன மணி இருக்கும் நான் அது கூட பார்க்கலைங்க மேனேஜர் எழுப்பினேன் விபரம் சொன்னேன் அவன் லெட்ஜரில் காலி செஞ்ச நேரம் எழுதுகிறப்ப வால் கிளாக் பார்த்து என்ன சார் ரெண்டு பத்து ஆகுது இந்த நேரம் என்ன பஸ்ஸு கிடைக்கும்னு கேட்டப்ப தான் அது அன்டைம்னு புரிஞ்சுது பரவாயில்லைன்னு வெளியில் வந்து நடந்தேன் ஒரு ஆட்டோ பிடிச்சி எக்மோர் வந்த பிரைவேட் பஸ்ஸு ஓட்டுறவங்கள விசாரிச்சேன் காலையில் ஆறரை மணிக்கு முன்னாடி எந்த பஸ்ஸும் இல்லைன்னு சொன்னாங்க அங்கேயே குட்டி போட்டு போன மாதிரி நடந்துக்கிட்டு டீ குளிச்சு சிகரெட் பிடிச்சி டயத்தை செலவு பண்ணி ஆறரை மணிக்கு பஸ்ஸில் புறப்பட்டு வந்துட்டேன் கவுண்டர் கொலை செய்யப்பட்டதை பற்றி எப்படி தெரியும் நேற்று ஈவினிங் மாலை முரசில் பார்த்தேன் நீங்கள் கவுண்டரோட எவ்வளோ நேரம் விளையாடிட்டு இருந்தீங்க ஒரு மணி நேரம் இருக்கலாம் எட்டு எட்டுன்னு வச்சுக்கலாமா நீங்கள் உங்கள் ரூமுக்கு வந்தப்ப இருக்கலாம் அதுக்கப்புறம் யாரோ வந்து கொலை செஞ்சுருக்கா எதுக்கு மேலே இந்த கொலை நடந்திருக்கு தெரியலைங்க பணம் நகை எல்லாம் அப்படியே இருக்கு கதவை உடைச்சி தான் போலீஸ் உள்ள போச்சு அப்படியா அப்போ வந்தவன் எப்படி வந்தா என்றான் கிருஷ்ணசுவாமி அப்பாவியாக முகத்தை வைத்துக்கொண்டு அவர்கிட்ட சீட் என்ன பேசுனீங்க அப்போதான் அறிமுகமானவங்கிட்ட என்ன பேச முடியும் பொதுவாக நாட்டில் இன்னைக்குள்ள பிரச்சனையை பத்தி பேசணும் தன் பர்சனல் மேட்டர் ஏதாச்சும் சொன்னாரா தனக்கு பிரஷர் சுகர்னு எல்லா ப்ராப்ளமும் உண்டுன்னு சொன்னாரு தான் தொழில் பற்றி சொன்னாரு தனக்கு யாராச்சும் பகை இருக்கிறத சொன்னாரா இல்லை அப்படியே இருந்தாலும் அப்போதான் அறிமுகமான என்கிட்ட சொல்வாரா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன நீங்களே கேட்டுட்டு இருக்கீங்க சார் ஏன் எதுவும் கேட்கல மேடம் தடை உத்தரவு வாங்கியிருக்காங்க ஆனாலும் நீங்கள் ஆசைப்பட்டதுக்காக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ரெண்டு பத்துக்கு மயிலாப்பூர்ல ரூமை காலி செஞ்சுருக்கீங்க ஆறரை மணிக்கு எக்மூரில் பஸ்ஸு பிடிச்சிருக்கீங்க மயிலாப்பூர்ல இருந்து எக்மோர் ஆட்டோல வர்றதுக்கு அதுவும் டிராஃபிக் இல்லாத அந்த நேரம் அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷம் ஆகலாம் ஸோ ரெண்டரை டு ஆறரை எக்மோர்ல சும்மா நாலு மணி நேரம் நீங்கள் இருந்திருக்கீங்க அதுவும் கையில் ஐம்பது அரை ரொக்கம் வச்சுக்கிட்டு இது கேட்கறதுக்கு கொஞ்சம் அபத்தமா படலையா மிஸ்டர் கிருஷ்ணசாமி நீங்க கேட்ட மாதிரி தான் என் பெண்டாட்டியும் என்னை பொறுப்பு அஜாக்கிரதையாக இருந்திருக்கீங்கன்னு சத்தம் போட்டா நான் ஏதாச்சும் லாரி பிடிச்சு புறப்பட்டுதா பிளான் பண்ணி தான் ரூமை காலி செஞ்சேன் லாரி எதுவும் கிடைக்கல பதட்டமா ரூமை காலி செஞ்சுட்டேன் மறுபடியும் இருந்து ரெண்டு மணி நேரத்துக்காக ரூம் போட விரும்பல அதனால அங்கேயே நடந்துக்கிட்டு இருந்துட்டேன் இதோ பாருங்க சார் நீங்க என்ன சந்தேகப்படுறது அனாவசியம் சென்னையில் உங்களுக்கு ஐம்பதாயிரம் கடன் கொடுத்து உங்க சித்தப்பா அட்ரஸ் கொஞ்சம் தர முடியுமா தாராளமா என்று ஒரு சிறிய மெமோ கவிதத்தில் எழுதி கொடுத்தான் கிருஷ்ணசுவாமி அவ்வளவுதானே என்றான் நீங்கள் எந்த தகவலும் மறைக்கலையே இல்லைங்க நான் எதுக்கு மறைக்கணும் நன்றி வெளியே வந்தார்கள் அத்தியாயம் பதிமூன்று ரொம்ப ஓல்ட் ஐடியா சுசி பாட்டி ரொம்ப உஷாரு இதில் மாட்டவே மாட்டான் என்றான் பரத் ஹோட்டல் அறையில் உங்கள் யோசனையை கேட்டேனா நான் சொல்கிறபடி செய்ய போகிறீங்களா இல்லையா ஓகே எனக்கென்ன என்ற பரத் ஃபோன் எடுத்து ரிசப்ஷன் மூலமாக கிருஷ்ணசாமி அலுவலக நம்பரை டயல் செய்து மறுமுனை எடுக்கப்பட்டதும் ரிசீவரில் கர்ச்சீப் போட்டுக்கொண்டு டெப்டி மேனேஜர் மிஸ்டர் கிருஷ்ணசாமி ப்ளீஸ் என்று கரகரத்தான் காத்திருந்தான் எஸ் கிருஷ்ணசாமி ஹியர் வணக்கம் சார் என் பேர் திவாரி ஊர் மெட்ராஸ் உங்களுக்கு தெரியும் என்ன உங்களுக்கு தெரியாது ஒரு முக்கியமான விஷயமா உங்களோட தனியாக பேசி ஒரு முடிவுக்கு வரணும் அதனால் மெட்ராஸ்லேருந்து புறப்பட்டு வந்தேன் சார் என்ன விஷயம் கவுண்டர் கொலை விஷயமா தான் வாட் நான் சென்ஸ் கத்தாதீங்க கொஞ்சம் விபரம் சொல்லட்டுமா துர்கா லாஜிக்கு ரெண்டு பில்டிங் தள்ளி தான் ஒரு மாடி ரூம்ல நான் தங்கியிருக்கேன் பறவைகள் பற்றி ஆராய்ச்சி பண்றேன் சார் பவர்ஃபுல் பைனாகுலர் வச்சு ராத்திரி பகல்னு பார்க்காம மரங்கள்ல அடையிற பறவைகளை வானத்தில் பறக்கிற பறவைகளை பார்த்துட்டு இருப்பேன் சார் முன்ன நாள் நைட்டு ஏழு மணி இருக்கும் என் பில்டிங் மொட்டை மாடியில் சேர் போட்டு உட்காந்து பக்கத்தில் இருந்த மரங்கள்ல பதுங்கின பறவையை வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ சும்மா பார்வையை திருப்பினேன் துர்கா லாட்ஜில் ரெண்டாவது ஃப்ளோரில் கடைசி ரூம் சிட் அவுட்லருந்து ஒருத்தர் தாவி அடுத்த சீட் வீட்டுக்கு வந்தார் என்னடா இதுன்னு ஃபோக்கஸ் செட் செஞ்சு பார்த்தா ரூமுக்குள்ளே ரெண்டு பேர் சுவாரஸ்யமாக சீட்டு விளையாடிட்டு இருந்தாங்க மறுநாள் காலையில் தான் விஷயம் தெரிஞ்சுது அந்த லாட்ஜில் கவுண்டர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார்னு விசாரித்த அவரோட சீட்டு விளையாடது பக்கத்து ரூம் ஆசாமி ஆச்சேன்னு யோசிச்சு லாட்ஜில் கேட்டால் நீங்கள் காலி செஞ்சுட்டு போயிட்டு தான் சொன்னாங்க உங்கள் பேரை விலாசம் வாங்கிட்டேன் எதுக்கு சார் நீங்கள் அவரை கொலை செஞ்சீங்க என்ன உளரல் இது நான் யாரையும் கொலை செய்யலை நீங்கள் பார்த்தது உண்மைதா நான் அந்த கவுண்டரோட சீட்டு விளையாடினேன் இதை பற்றி என்ன டி ஏஜென்சிலேருந்து வந்து விசாரிச்சவங்கிட்டே சொல்லிட்டேன் அப்படியா ஒரு நாலு மணி சுமருக்கு ட்ரைனேஜ் பை பிடிச்சு ஒரு உருவம் ஏறி கவுண்டர் ரூமோட சீட் அவுட்டில் குதிச்சது யாரு யாருன்னு பார்த்தா முதல்ல சீட்டு விளையாடினா அதே உருவம் ஜன்னல் வழியாக கைவிட்டு கதவை திறந்து உள்ளே போய் கதவை சாத்திடுச்சு அந்த உருவம் எனக்கு ஒரே தவிப்பா போச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அதே உருவம் கதவை திறந்து ஜன்னல் வழியா வந்து டிரைனேஜ் பைப் வழியா கீழே இறங்கிடுச்சு அதாவது நீங்க இந்த விபரங்களையும் நான் போலீஸ்ல சொன்னா பரவாயில்லையா மிஸ்டர் கிருஷ்ணசாமி எதிர்முனையில் கிருஷ்ணசாமி சிரமப்பட்டு சிரிப்பை அடக்கிக் கொண்டான் என்னை சிக்க வைக்கும் முயற்சி இது குரல் மாற்றி பேசுவது அநேகமாக இங்கு வந்த பரத் அல்லது அவர்களின் உத்தரவின்படி வேறு யாரோ இப்படி ஒரு கற்பனை கற்பனைக்கதை சொல்லி மிரட்டினால் நான் பயந்து போய்விடனா போலீசில் சொல்லாமல் இருக்க எவ்வளவு பணம் வேண்டும் என்று பேரம் பேச துவங்குவேனா அதை வைத்து கவுண்டரனா நான் தான் கொலை செய்தேன் என்று அவர்கள் உறுதி செய்து கொள்வார்களா ஆக என்னை செமத்தியாக சந்தேகப்படுகிறார்கள் நியாயம்தான் ஸ்கோர் எழுதின காகிதம் கிடைத்திருக்கிறது நான் பக்கத்தறியில் தங்கியவன் திடீரென்று காலி செய்தவன் நாலு மணிக்கு உயிர் பிரிந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கை தகவல் சொல்லியிருக்கும் ஆனால் இரண்டு பத்துக்கு அறையை காலி செய்து விட்டதாக லாட்ஜி லெட்ஜர் சொல்லியிருக்கும் ரூமை காலி செய்த பின்னர் நான் ட்ரைனேஜை வழியாக கவுண்டர் அறைக்கு வந்து கொலை செய்துவிட்டு திரும்பியிருக்க வேண்டும் என்பது அவர்களின் யூகம் அந்த யூகத்தை உறுதி செய்யவே இந்த பிதற்றல் நாடகம் நான் சிக்குவேனா உங்க பேர் என்ன சொன்னீங்க திவாரி நீங்க என்ன பார்த்தீங்கன்னு தெரியாது எதுக்காக மெனக்கெட்டு புறப்பட்டு இங்க வந்திருக்கீங்கன்னு புரியல ஒரு உருவம் டிரைனேஜ் பை பிடிச்சி ஏறினது இறங்கியது வேடிக்கை பார்த்த நீங்க உடனடியாக போலீசு சொல்ல வேண்டாமா ஏன் சார் சொல்லல போலீஸ் சொல்கிறத விட அது யாருன்னு விசாரித்து நேரடியாக பேசினா எனக்கு லாபம் கிடைக்கும் என்றுதா பேத்தல் நான் கௌரவமானவன் சார் குடும்பஸ்தன் என் ஆஃபீஸில் நான் தப்பு செய்ய நினைச்சா மாதம் முப்பதாயிரம் தனியாக வருமானம் பார்க்க முடியும் நேர்மையானவன் சார் என் பையனுக்கு காலேஜில் பணம் கட்ட தோதி இல்லாமல் ஐம்பதாயிரம் என் சித்துப்பா கிட்டே கடை வாங்க வந்தவன் என்ன போய் தேவையில்லாமல் உங்களை எழுதிட்டு பார்க்காதீங்க அப்போது நான் பார்த்ததே எல்லாம் போலீஸை சொல்லிக்கலாம் சொல்லிக்கடா வெயிடா போன சடக்கென்று எதிர்மனை துண்டிக்கப்பட பரத் மெதுவாக போனை வைத்து தன் முகத்தோடு முகம் வைத்து முழு உரையாடலையும் கேட்டுக்கொண்டிருந்த சுசிலாவை பார்த்து திட்டு வாங்கி தந்துட்ட சந்தோஷமா என்றான் இப்போவும் எனக்கு கிருஷ்ணசுவாமி மேலத சந்தேகம் நீங்களே பரத் ரொம்ப சாமர்த்தியமா காய் நகத்திற்கான படுது விசாரிச்சப்ப ரொம்ப ஸ்மார்ட்டா பதில் சொல்லியிருக்கான் ரெண்டு விஷயம் தொங்கல்ல இருக்கு கிருஷ்ணசுவாமி எதுக்காக கொன்னா எப்படி எந்த சமயம் கொன்னா பரத் பெருமூச்சு விட்டு கட்டிலில் சாய்ந்து கொண்டு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டான் மேற்கொண்டு என்ன செய்ய போற சுசி புரியலையே ஒருவேளை அவன் சொன்னதெல்லாம் உண்மையோ மகள் ஞாபகமா பதட்டமா ரூம காலு செஞ்சது உண்மையோ நாம் தான் அனவசியமாக சந்தேகப்படுறோமோ ஒரே குழப்பமா இருக்கு பரத் என்று அப்படியே பல்ட் அடித்து பேசினாள் உன் தான் சொன்னார்னு சொன்னான் இது கொலைகாரனோட சைக்காலஜி கொலை செய்தி பேப்பர்ல வந்துருச்சான்னு தெரிஞ்சுக்க ஒரு துடிப்பு இருக்கும் இந்த கொலையை பத்தி போலீஸ் என்ன நினைக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் இருக்கும் கிருஷ்ணசாமி ஆஃபீஸில் அவன் கூப்பிட்றதுக்காக காத்திருந்த சமயத்தில் டாய்லெட் போய்ட்டு வந்தானே அப்போது நான் அந்த ஆஃபீஸில் விசாரித்தேன் அவங்க ஆஃபீஸில் கம்பெனி சார்பாக எந்த விளம்பரமும் கொடுக்கறதா இல்லை அதுக்கு அவசியமும் இல்லை பரத் வாவ் என்றால் சுசிலா ஓசை வராமல் கைத்தட்டி எனக்கும் அதே ரெண்டு கேள்விகள் இருக்குது லார்ஜ் ரூம் காலி செஞ்ச நேரம் என்ன நாலு மணிக்கு கவுண்டரை இவன்தான் கொலை செஞ்சிருந்தானா ரெண்டே காலுக்கு எப்படி காலி செய்ய முடியும் அடுத்தது மோட்டிவ் அதுவும் ஒரு மாதிரி யூகம் பண்ற சுசி என்ன கவுண்டரை கொலை செய்யணும்னு கிருஷ்ணசாமி முன்கூட்டியே திட்டம் போடல ரெண்டு பேருக்கும் வேற எந்த பகையும் இல்லை திடீர்னு உணர்ச்சி கொந்தளிப்பில் கொலை நடக்கலாம் ஒரு மாசம் முன்னாடி ஒரு கிராமத்துல டீ கடையில சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் கத்தியால குத்திட்டான் எதுக்கு சாதாரணமா பேசிட்டு இருந்தப்ப இவனுக்கு பிடிச்ச அரசியல் தலைவரை பத்தி

கொஞ்சம் ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சா கக்கிடுவான் வரட்டு இன்ஸ்பெக்டர் என்றான் பரத் அத்தியாயம் பதினான்கு மாலையில் வந்து சேர்ந்த இன்ஸ்பெக்டரிடம் பரத் தனது யூகங்களை சொல்லியதும் இது போதும் சார் அவனை கைது செய்யறதுக்கு கைது செஞ்சு சென்னைக்கு கூறிட்டு போய் ஸ்பெஷலாக விசாரிச்சா எல்லா உண்மையும் வந்துடும் என்று எழுந்தார் சென்னை விசாரணை காவலில் வைக்கப்பட்டிருந்த அறையில் தனக்கு எதிரே நின்றிருந்த இன்ஸ்பெக்டர் சபாநாயகம் மற்றும் அதிகாரிகளை வெறுப்பாக முறைத்தான் கிருஷ்ணசுவாமி சார் நீங்க எத்தனை விதமா கேட்டாலும் எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் ஒண்ணுதான் நான் அவரோட கார்ட்ஸ் விளையாடுனது மட்டும்தான் உண்மை மத்தபடி அவரை கொலை செய்ய எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு என் வீட்டில் சோதனை செஞ்சீங்க என்னை இந்த கொலையில சம்பந்தப்படுத்துற மாதிரி ஏதாச்சும் ஆதாரம் கிடைச்சுதா இல்ல பக்கத்து ரூம்ல தங்கியிருந்தேன் கடைசியாக அவரை சந்திச்சு பேசினேன் அதனால என்னை கைது செஞ்சு இப்படி விசாரிக்கிறது சரியா இவ்வளவுக்கும் கொலையில் நடந்தப்ப நான் லாட்ஜிலே இல்லை முன்னாடியே காலி பண்ணிட்டு போயிட்டேன் தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க என்றான் உறுதியாக அதிகாரிகள் சன்ன குரலில் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள் கதவு திறந்து மற்றொரு உதவி அதிகாரி வந்து ஒரு ரிப்போர்ட்டை இன்ஸ்பெக்டர் சபாநாயகத்திடம் கொடுத்து செல்ல அதை பார்த்துவிட்டு அவன் அருகில் வந்தார் கிருஷ்ணசுவாமி உங்க கைரேக தான் அந்த ரூம்ல கிடைக்கலையே ஒழிய உங்க பாத அச்சு பெட்ஷீட் மேல கிடைச்சிருக்கு எஸ் உங்க பாத ஆட்சிக்களை லேபுக்கு அனுப்பிச்சோம் ரெண்டும் ஒன்றுன்னு வந்திருக்கு இதுக்கு பிறகும் பிடிவாத பிடிக்க போறீங்களா ஒரே ஒரு வினாடி யோசித்தான் கிருஷ்ணசுவாமி இதானே உங்க சந்தேகத்துக்கு காரணம் சார் இருந்தப்ப இவ்வளவு பெரிய வண்டு ரூமுக்குள்ளே புகுந்து சுத்த ஆரம்பிச்சிருச்சு கவுண்டர் அது எங்க காதுக்குள்ள புகுந்துருமோன்னு காதை பொத்திக்கிட்டு முதல்ல அதை தொரத்துங்க வெளியிலன்னு சொன்னாரு நான் தலையணை எடுத்து அதை நோக்கி வீசினேன் அப்போ பெட் மேலே ஏறினுன்னு வீசினேன் என் பாதாச்சிக்கல் பெட்ஷீட் மேல அப்படிதான் தெரிஞ்சிருக்கும் வாயடித்து போனார் சபாநாயகன் கிருஷ்ணசாமிக்கு உள்ளுக்குள் உதறல் இருந்தாலும் இந்த கொலையின் நோக்கம் புரியாமல் போலீஸ் விழிப்புதங்குவதை உணர்ந்தான் கடைசி வரை சாதித்து விடுவது என்று தீர்மானித்தான் வெளியே வந்த சபாநாயகன் காத்திருந்த பரத் சுசிலாவிடம் வந்தார் ஹீஸ் கிளவர் பரத் வெரி கிளவர் என்று அவன் சொன்ன பதில்களை சொன்னார் சார் ஆதாரபூர்வமா இவங்களால் நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்னு அவன் உறுதியா இருக்கிறதால்தான் கம்பீரமா மறுக்கிறான் கொலை நடந்தப்ப தாங்க இல்லைங்கிறது மறுபடியும் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றான் நான் ஒன்னு செய்யறேன் துர்கா மேனேஜர் விவேக்கை இன்னொரு தடவை விசாரிக்கிறேன் காலையில் நாலு மணிக்கு மேல காலி செஞ்சுட்டு லெட்ஜர்ல ரெண்டு பத்துன்னு எழுத சொல்லி அதுக்காக லஞ்ச் எதுவும் கொடுத்துருந்தா என்றான் பரத் இது ஒரு பாயிண்ட்டு நானும் வரேன் வாங்க என்றார் சூயங்க மென்றபடி சபாநாயகன் விழுந்த அறையில் பொறிக்கலங்கினான் விவேக் சத்தியமா அவர்கிட்ட நான் காசு எதுவும் வாங்கல சார் என நம்புங்க அவரு ரெண்டு பத்துக்கு தான் ரூமை காலி செஞ்சுட்டு போனாரு இதோ இந்த வாழ்க்கழக்கில் டைம் பார்த்து நானே தான் லெட்ஜரில் எழுதினேன் அவர் காலி செஞ்சப்ப நீங்க முழிச்சுட்டு இருந்தியா இல்ல சார் பன்னிரெண்டு மணி வரைக்கும் வழக்கமாக முழிச்சிட்டு இருப்பேன் அப்புறம் கவுண்டருக்கு இந்த பக்கம் இங்க படுத்துப்பேன் யாராச்சும் ரூம் போடணும்னாலும் காலி செய்யணும்னாலும் என்னை எழுப்புவாங்க தூங்கிட்டு இருந்த என்ன கிருஷ்ணசாமி எழுப்பினாரு சரி அவருக்கு அட்வான்ஸ் பணத்தின் வாடகை போக மிச்சம் கொடுத்து ரசீது போட்டு அனுப்பிச்சதும் என்ன செஞ்ச அந்த நேரத்துக்கு என்ன செய்வாங்க மறுபடி படுத்து தூங்கிட்டேன் பரத் சிந்தனையில் ஆழ்ந்தான் சுசி கிருஷ்ணசாமியை நம்ம விசாரிச்ச கேசிட்டு கொடு என்று வாங்கி காருக்கு சென்று போட்டு கேட்டான் ஒரு இடத்தில் நிறுத்தி இன்ஸ்பெக்டரிடம் இதை கேளுங்க என்றான் அப்போது என்ன மணி இருக்கும் நான் அது கூட பார்க்கலங்க மேனேஜரை எழுப்பினேன் விபரம் சொன்னேன் அவன் லெட்ஜரில் காலி செஞ்ச நேரம் எழுதுறப்ப வாழ்க்கையில் பார்த்து என்ன சார் ரெண்டு பத்தாகுது இந்த நேரம் என்ன பஸ்ஸு கிடைக்கும்னு கேட்டப்ப தான் அது அன்டைம்னு புரிஞ்சுது டேப்பேடி நிறுத்தின பரத் தட்ஸ் இட் எனக்கு ஒரு ரிமோட் கோணம் தோணுது சார் இந்த லார்ஜ் ரிசப்ஷனில் உள்ள வால் கிளாக் தான் விவேக் லெட்ஜரில் எழுதினா மறுபடி தூங்கிட்டா முதல்லையும் தூங்கிட்டு தான் இருந்தா இப்போ நான் தான் கிருஷ்ணசுவாமி நாலு மணிக்கு கவுண்டர் நான் கொலை செஞ்சுட்டேன் நோக்கம் அப்புறம் பார்த்துக்கலாம் உடனே ரூமை காலி செஞ்சுறது தான் தீர்மானிக்கிறேன் ரிசப்ஷன் வரேன் மேனேஜர் தூங்குறாரு வேற யாருமே இல்லை ரெக்கார்டில் ஏற்கனவே காலி செஞ்சு தான் நம்ப வைக்கணும்னா என்ன செய்யலாம்னு யோசிக்கிறான் வால் கிளாக் எடுக்கிறேன் நாலு பத்துன்னு இருக்கிற நேரத்தை ரெண்டு பத்துன்னு செட் செஞ்சு மாற்றிட்டு மேனேஜர் எழுப்புறன் அவன் எந்திரிச்சு வால் கிளாக் பார்த்து லெட்ஜர்ல எழுதுறான் மறுபடியும் தூங்கிடுறான் வெளியில போற மாதிரி பவுல காட்டிட்டு மறுபடியும் ரிசப்ஷனுக்கு வந்து வால் கிளாக்கை மறுபடியும் பழைய நேரத்தை செட் பண்ணிட்டு போயிடுறேன் பிரில்லியண்ட் முதல்ல அந்த வால் கிளக்கில் கிருஷ்ணசாமியோட கைரேகை இருக்கான்னு பார்த்துக்கலாம் பரத் இருந்துட்டா அவன் மாட்டினான் என்றார் உற்சாகமாக சபாநாயகம் மூன்லைட் டிரெக்டிவ் ஏஜென்சிஸ் ஃபோன் ஒழித்தது பரத் எடுத்து பரத் நான் இன்ஸ்பெக்டர் சபாநாயகன் பேசுறேன் கைரேகைகள் இருக்கு உங்க யூகப்படிதான் நடந்திருக்கணும் தவிர இன்னொரு புது குழப்பம் என்ன சூரியமூர்த்தி கவுண்டர் சம்பந்தப்பட்ட சூட்கேஸ் மற்ற பொருள்கள் கைரேகை எடுக்க சொல்லி சூட்கேஸ்ல இருந்த எண்பதாயிரம் பணத்தில் ஒரே ஒரு ஐம்பது ரூபா நோட்டு கட்டிலிருஷ்ணியோட கைரேக பதிவாகியிருக்கு இது எப்படி சாத்தியம்னு எனக்கு புரியல நாங்கள் நேரில் வரோம் சார் என்றான் பரத் போலீஸ் ஸ்டேஷனில் எண்பதாயிரம் தொகைக்கான பணக்கட்டுகளை ஆராய்ந்தான் பரத் ஆறு நூறு ரூபாய் நோட்டுகள் நான்கு ஐம்பது ரூபாய் நோட்டுகள் எல்லாம் பழைய நோட்டுகள் எல்லாமே வங்கிக் கட்டுகள் எல்லாம் பழைய நோட்டுகள் எல்லாமே வங்கிக் கட்டுகள் கார்பரேஷன் பேங்கின் அடையாறு கிளையில் முத்திரை கொண்ட காகிதம் பொருத்தி பின் செய்யப்பட்ட கட்டுகள் ஆனால் கிருஷ்ணசுவாமியின் கைரேகை இருப்பதாக சொல்லப்பட்ட ஒரே ஒரு ஐம்பது ரூபாய் நோட்டுக்கட்டில் மட்டும் பேங்க் ஆஃப் இந்தியா மயிலாப்பூர் கிளையின் முத்திரையிட்ட காகிதம் பின் செய்யப்பட்டிருந்தது எல்லா கட்டுகளிலும் அந்த பண்டல் கட்டப்பட்ட பதினான்காம் தேதி ரப்பர் ஸ்டாம்ப் குத்தப்பட்டிருந்தது கவுண்டர் வசூல் செஞ்ச தொகை எண்பதாயிரம் கரெக்டாக இருக்குது இதில் ஒரு நோட்டு நோட்டுக்கட்டில் கிருஷ்ணசாமியோட கைரேகை எப்படி வந்துச்சு இன்னொன்று கவுன்சிங்களா இந்த ஒரு கட்டு மட்டும் பதினாலாம் தேதி மயிலாப்பூர் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வித்ரா செய்யப்பட்ட கட்டு மற்றதெல்லாம் அதே பதினாலாம் தேதி அடையாறு கார்ப்பரேஷன் பேங்க்ல வித்ரா செய்யப்பட்ட கட்டுகள் என்ன அர்த்தம் நான் சொல்கிறேன் என்றாள் சுசீலா தன் கைப்பைக்குள் ஏதோ ஒரு காகிதம் எடுத்து பரத் இதோ கிருஷ்ணசாமியோட சித்தப்பா விலாசம் அவரே குறிச்சி கொடுத்தது மயிலாப்பூரில் தான் வீடு ஃபோன் நம்பர் இருக்கு ஃபோன் செஞ்சு கடனை கொடுத்த ஐம்பதாயிரத்தை பேங்க்ல எடுத்து கொடுத்தீங்களா எந்த பேங்க்குன்னு விசாரிங்க பரத் ஃபோன் செய்து பேசி வைத்தான் பேசிட்ட மயிலாப்பூர் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பதினாலாம் தேதி ஐம்பதாயிரம் பணம் விட்ரா செஞ்சு பத்து ஐம்பது ரூபா கட்டுக்கலாம் கொடுத்ததா சொல்றாரு ஸோ கவுண்டரோட பணக்கட்டு மேல கிருஷ்ணசுவாமியோட கைரேகை வரல கிருஷ்ணசுவாமியோட பணக்கட்டு தான் இங்க இடம் மாறி இருக்கு எப்படி ஏன் என்றார் இன்ஸ்பெக்டர் ஆமா இந்த சூட்கேஸ் நம்பர்லாக் கொண்டதாச்சே நீங்க எப்படி திறந்தீங்க இன்ஸ்பெக்டர் நான் ஜஸ்ட் ரெண்டு பக்கம் பிரசிஞ்சேன் திறந்துருச்சு நம்பர் லாக்ல சரியான நம்பர்ல தான் இருந்தது கவுண்டர் பையன் சொன்னப்ப எங்கள் அப்பா அஞ்சாயிரம் பத்தாயிரத்துக்கு குறைஞ்சி சீட்டு விளையாட மாட்டாருன்னு சொன்னது ஞாபகம் இருக்கா இப்போ ஒரு யூகம் சொல்கிறேன் கிருஷ்ணசுவாமியும் கவுண்டரும் காலை டிஃபன்ல பெட்டாக வச்சு சீட்டு விளையாடலை அது போய் பணத்துக்கு தான் விளையாடிருக்காங்க அஞ்சாயிரம் இல்லைன்னா பத்தாயிரம் நமக்கு கிடைச்ச ஸ்கோர் ஷீட் படி அவங்க ஒரே ஒரு கேம் தான் விளையாண்டு தான் நினைச்சோம் அவங்க பல கேம்ஸ் விளையாடிருக்கலாம் கேம்ல கிருஷ்ணசுவாமி கணிசமாக தோத்துருக்கலாம் கவுண்டர் ஜெயிச்ச பணத்தை எடுத்து சூட் கேஸில் வைக்கிறாரு கிருஷ்ணசாமிக்கு பதட்டம் பையன் படிப்புக்காக கடை வாங்கின பணத்தை சீட்டாடி தோத்துட்டேம்னு கவலை நிலைமையை சொல்லி பணத்தை திருப்பி கேட்டிருக்கணும் கவுனர் தர மாட்டேன்னு சொல்லியிருக்கணும் ஆத்திரத்தில் வெறியோட தலையணை எடுத்து முகத்துல பொத்தி கொலை செஞ்சுட்டு தான் தோத்த பணத்தை மட்டும் பெட்டிலிருந்து மறுபடியும் எடுத்திருக்கணும் அப்போ தவறுதலா தான் கட்டுக்க பதிலாக கவுண்டர் கட்டு ஒன்னு கிருஷ்ணசாமி கைக்கு வந்திருக்கணும் எல்லாமே பொறுத்துதுங்க மேடம் என்றார் இன்ஸ்பெக்டர் இப்ப என்ன சொல்றீங்க என்றார் சபாநாயகன் அடிபட்டு புலியின் பார்வை பார்த்தான் கிருஷ்ணசுவாமி நேரில் பார்த்தது போல எல்லா விவரங்களும் ஆதாரபூர்வமாக எடுத்து வந்து விட்டார்கள் இனி என்ன சொல்வது சொல்லுங்க உங்கள் சித்தப்பா கொடுத்த பணக்கட்டு கவுண்டர் பிடிக்குள்ளே எப்படி போச்சு உங்கள் கைரேகையோட கவுண்டர் கயிற செஞ்ச பணக்கட்டு ஒன்று எங்கே மாயம மறைஞ்சு போச்சு நீங்கள் காலேஜில் கட்டின தொகையில் அந்த கட்டும் இருக்கணும் அந்த பணக்கட்டையும் கைப்பற்ற ஏற்பாடு செஞ்சுட்டேன் இனிமையும் நீங்கள் பிடிவாதம் பிடிக்க முடியாது கிருஷ்ணசுவாமி அவரையே பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணசுவாமி திடீரென்று தன் கைகளால் தன் முகத்தில் அரைந்து கொண்டு அழ துவங்கினான் எல்லாம் இந்த சீட்டாட்டு வெறியில் வந்தது சார் எனக்கு வேணும் ஆனால் நான் அவரை கொலை செய்யணும்னு நினைக்கல சொல்ல துவங்கினான் சுசி இப்படி வந்து நில்லு ஏன்றான் பரத் எதுக்கு ரொம்ப மெனக்கெட்ட நடுவில் குழம்பினாலும் கடைசியில் முத்தாய்ப்பாக கொலை நோக்கத்தை கரெக்டாக கேஸ் பண்ணிட்டேன் உனக்கு தாராளமாக ஒரு சல்யூட் அடிக்கலாம் பரத் அவளை பார்த்து சல்யூட் அடித்து அதே சமயம் கடிச்சு திங்களா மாதிரி இப்பவும் இளமையா இருக்கிற உன்னை பார்த்து சைட்டும் அடிக்கலாம் என்றவனை அது என்ன இப்பவும் என்று அடிக்க வந்தால் சுசி கதை முடிந்தது மீண்டும் அடுத்த ஒரு கதல சந்திக்கலாம்